குட் ஈவினிங் எவ்ரி ஒன். சார், ஷால் வி ஸ்டார்ட் த வெபினார் சார்? எஸ் வி ஆர் ரெடி. ஷியர் சார், ஓகே, தேங்க் யூ சார். ஆர் யூ ஏபிள் டு ஹியர் அவர் வாய்ஸ்? எஸ் சார், எஸ் சார், இட் இஸ் ஆடிபிள். எஸ் சார், ஹலோ, எஸ் சார், ஆர் யூ இட் இஸ் ஏபிள டு ஹியர் ஆடிபிள் அவர் சார். வாய்ஸ்? எஸ் சார், எஸ் சார், வி கேன் ஹியர். யா, பட் யுவர் வாய்ஸ் இஸ் நோ நாட் லவுடர். ஓ ஓகே, ஹலோ, சார், ஹவ் அபவுட் நவ் சார்? ஹூஸ் யுவர் இன்டர்நெட் நோ இட் இஸ் நாட் இன் ஹேவிங் ஸ்ட்ரென்த். ஓகே யா, ஓகே சார், மேபி ஐ மைட் ஹாவ் அ நெட்ஒர்க் இஷ்யூஸ், பட் நோ இஷ்யூ சார், வி கேன். பட் யுவர் வாய்ஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு கிளியர், வெரி லோ வாய்ஸ். ஒன் மினிட் சார், லெட் மீ செக் ஒன் சார், ஒன் மினிட். பிகாஸ் யுவர் கொஷின்ஸ் ஆர் நாட் ஹியரிங் ப்ராப்பர்லி டு அஸ். சார் ப்ளீஸ் வெயிட் அ மினிட் சார், லெட் மீ செக் த நெட்ஒர்க் கனெக்ஷன் சார். யா, நவ் இட் இஸ் லிட்டில் பெட்டர். ஓகே. யா, ஓகே ஓகே, சைன், ஓகே சார், தேங்க் யூ. யா, ஓகே, ஸோ ஷால் வி ஸ்டார்ட் சார் தென்? எஸ் யா, ஓகே. ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் உங்களோட வீடியோவை டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா? ஆம் ஐ ஆடியபிள்? திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வாய்ஸ் ஏக்கோ இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ஸோ வாய்ஸ் கிளியரா இருக்குன்னா சேட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட தவிர மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் என்னோட வாய்ஸ் ஆடியோபிளா இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. யா, ஓகே. ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வாய்ஸ் கிளியரா இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க கொஞ்சம் உங்களோட டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகே, ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே நீங்க மியூட் பண்ணிக்கோங்க, நம்ம வெபினார் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எல்லாருமே கேமரா டர்ன் ஆன் பண்ணிருக்கீங்களான்னு ஒரு தடவை என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் அ வெரி குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு உள்ள வெபினார் இட்ஸ் அபவுட் ஆர்ஐஇ, ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன். டோட்டலாக நம்ம பார்த்தோம்னா ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் நம்மளுக்கு 5 கேம்பஸஸ் இருக்கு இந்தியாவில். ஸோ இன்னைக்குள்ள வெபினார்ல நம்ம கூட மைசூர் கேம்பஸ்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இன்னைக்குள்ள வெபினார்ல பார்த்தோம்னா நம்ம கூட ப்ரொஃபஸர் விஸ்வநாதப்பா பிரின்சிபல், அண்ட் ப்ரொஃபஸர் அனில்குமார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், அண்ட் மிஸ்டர் சுரேஷ்குமார் அண்ட் டாக்டர் பிரசாத், அவங்க நம்ம கூட இன்னைக்கு வெபினார்ல ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட ஆர்ஐஇ மைசூர்ல படிக்கக்கூடிய 3 ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வெபினார் எதை பத்தி அப்படின்னு பார்க்கும்போது ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அந்த இன்ஸ்டிடியூட்டை பத்தியும், அந்த இன்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன கோர்சஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு, அந்த இன்ஸ்டிடியூஷன்ல நம்மளுக்கு அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னா அந்த அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, நீங்க என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான சிலபஸ் என்ன, ஸோ அதை பத்தி எல்லாமே நம்ம டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் நம்ம இந்த வெபினார்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒன்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஒயிட் ஸ்கோப்ஸ் என்ன இருக்கு, அதை பத்தியுமே நம்ம வெபினார்ல பார்க்கலாம். நீங்க எல்லாருமே என்சிஇடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இன்னைக்கு வெபினார்ல ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்க எல்லாருக்குமே சாரி உங்க எல்லாருக்குமே இந்த வெபினார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ராப்பரா லிசன் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க, அப்படி இல்லைன்னா சாட் பாக்ஸ்ல கூட நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நம்ம ஒன்ஸ் இந்த டிஸ்கஷன் முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வச்சுக்கலாம். ஸோ அப்போ கூட நீங்க உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். ஸோ இன் பிட்வீன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அனில்குமார் சார், Thank you, Maheshwari. I யா, think தேங்க் யூ it is சார், ஓவர் a டு யூ great சார். event today. It is happening, and again, it is in the first time happening in RIE. A state is requesting for a webinar to know about the
our RIE courses and how to get entry into various programs of RIE. I also appreciate the efforts made by Lohida, the state lead, career guidance TN government model schools, for arranging this webinar. I now request our honorable principal in charge, Professor G. Vishnadapa, to talk about our NCRT and RIE. Madam Maheshwari, my colleagues here, Professor Anil Kumar, Dr. Prasad, Dr. Suresh, the students of our institute, and the district representatives who are attending this webinar here. Madam already little this, you know, highlighted about this, you know, we have a 5 regional institutes are there across the country. NCRT has a 8 constituent units. Out of 8 constituent units, 5 units are institutions. We call them as a regional institutes of education. And apart from these regional institutes, we have a exclusive institute as a part of the organization for vocational purpose. We call it as a Pandit Sundarlal Sarma Central Institute of Vocational Education. And also we are having a exclusive institute for supporting the technology purpose. That is, we call it as a Central Institute of Education Technology. In addition to these constituent units, we have a headquarters with various departments. We call it as a NIE, National Institute of Education. So this composition of all the 8 constituent units, we call it as a NCRT. And NCRT is created by the Government of India in 1961. And RIEs are functioning from 1963 onwards, particularly when it comes to RIE Mysore. Each RIE is for each region. We have 5 regions. Northeastern region is that is Shillong. Southern region is Mysore, which consisting of 5 South Indian states and 2 union territories, that is Pondicherry and Lakshadweep. And similarly, we are for the central region, we are having an institute at Bhopal. For eastern region, it is in Bhuneshwar. For northern region, it is in Ajmer. So this is the composition of this, you know, the regional institutes. So these, you know, regional institutes are playing a key role in particularly this, you know, the implementation of this, you know, the centrally sponsored schemes related to the school education. And earlier, before this, you know, the 2003, we had a state officers also, which we used to call them as a field advisory officers. So that is all merged with the concern RIEs as per the government policy. Now this, from then onwards, we are having our own, this, you know, the institute, a separate coordinating department, which coordinate with the state's Department of Extension Education, where Professor Kalpana Venugopal is heading that department. And Dr. Prasad is here, and Suresh is also there. They are also supporting as this, you know, the institute as a state coordinators. The state coordinators are the licensing officers, licensing with the state. Particularly, this, you know, we have a mechanism of identifying this, you know, the state requirements. As Professor Anil already told, you know, this is a new initiative. Particularly, you know, Professor Anil Kumar is continuously working in the area of the guidance and counseling. And apart from this, you know, we have a different courses, which so some of the students are there. And, you know, the inputs, how we are providing the inputs and other things, they will be able to tell you. And we are having this, you know, the 4-year integrated program where this NCTE, Government of India, wanted to implement across the country. That program is, we have started very old experimental program, which we are running in the institute from 1965 onwards. So this program is designed after visiting the different countries and consider the Ohio State University model. As a Ohio University State model, it was initially started. Now it has become our own program. Now NCT has taken the responsibility to implement across the country. I think all of you may be knowing, this year, the 57 institutions, you know, 57 institutions across the country, they are implementing this, you know, 4-year integrated teacher education program. So we have, that is the outcome of our experiment in regional institutes of education. And another one is, you know, we are having this, you know, the 4-year course for BA science stream, 4-year course for the arts stream. We call it as a BSc B.Ed, BA B.Ed. In addition to that, you know, we are having this, you know, the 2-year B.Ed. And, you know, here we have no problem to say proudly that, you know, we are the
the founders for this, you know, creating this, you know, the 2 year BEd program in 1999, when, you know, the NCT requested NCERT to design the 2 years program, and we have accepted and we have designed and implemented on experimental basis for 7 years. So from then onwards, you know, we are also continuing that particular program in addition to the BSc BEd and BA BEd. And we are having master's degree, 6 years integrated innovative teacher education program. That is innovative teacher education program, you know, after plus two, they can come directly for the PG program, which we call it as MSc Ed. And only three subjects we are offering: MS Ed Mathematics, MS Ed Physics, and MS Ed Chemistry. And these are the, you know, regular programs. In addition to these regular programs, we are having the master's degree in education for this, you know, the, particularly for encouraging this, you know, the research and other things. We are having the master's degree for the already teacher training degree holders. Master's degree program is there. We call it as a MEd program. And we are having this, you know, the dual, that's no distance come face-to-face model program. We call it a diploma course in guidance and counseling. And this particular course, earlier it was a regular program in NCERT headquarters. Then it is shifted to RIE in a face-to-face mode. And most of the states are requested that they wanted to create a teacher counselor position instead of creating a counselor, creating the counselor post. So with that intention, identified teachers who are coming on deputation from the state organization, state departments of the school education, as well as the central departments like KV, Navodaya Vidyalaya Samiti. We are conducting this distance come face-to-face program. We call it as a diploma course in guidance and counseling. So this program is there. This program is only one program which we offer through this, you know, the calendar year program. Other programs are the academic year program. We are having a common admission test for all these, you know, the programs, all RIEs together. We conduct this, you know, the common entrance examination. From 2014 onwards, earlier we used to have this, you know, practice. The most of the predominant seats are within the region only. Particularly for this, you know, postgraduate programs in MS Ed, we have all India basis admissions. For that purpose, you know, we are conducting a common entrance examination, three levels of the common examination. One is the people coming with the plus two level qualification, that is a level one examination. So they get the eligibility once they clear entrance examination. They can get the eligibility to get into the BSc BEd, BA BEd, and 6 years MS Ed program. And the level two for this, you know, the graduates, after the degree, if they want to, they wish to come for this, you know, the teacher training, for them, you know, the 2 year BEd program, we have another, that is known as then level three. And another one is, you know, those who wanted to come for this, you know, the master's degree program, that is the level three, the program. So like, you know, three levels of programs are there, but, you know, the three levels are not programs, sorry, entrance examination we conduct. And this year we are maybe in another week time, we hope to get our admission notification. This time RIE Bhuvaneshwar is conducting the admission. I think recently you might have seen NTA, National Testing Academy, already circulated that national entrance, national common entrance test, NCET, already notified. This is for the 57 institutions which I mentioned earlier. So that is about our this one of the pre-service courses and in-service programs also, the need-based programs, whatever, whenever state is required, we'll identify with the help of these, you know, state coordinators. Dr. Suresh Kumar is their state coordinator for Tamil Nadu and Pondicherry. And, you know, with the help of the state coordinator, we identify the programs. And with that programs, we convert into this, you know, the plans, and we submit to this, you know, the approval. And, you know, there are different stages of approval. Within the institute level, two levels are there. At the Delhi, there's the PAC, the Program Advisory Committee. Once it is approved, then we'll take up for this, you know, the implementation. So this is about the brief about this, you know, the NCERT. We have a multi responsibilities, like, you know, all of you may be knowing NEP 2020 is in implementation. So whenever this policy implementation usually implemented with the help of this, you know, the curriculum framework. The curriculum framework 2022 already released, that is for the foundation level. Curriculum framework 2023 also released by the NCERT. That is for this, you know, the implementation of this, you know, the NEP. This is like a guidelines and also preparing the syllabus and textbooks and other things. That is for this, you know, the preparatory, middle and the secondary stage. Similarly, NCERT is also working for this, you know, the
preparation of the curriculum framework for the teacher education also. This is the major responsibility that they are doing. Simultaneously, this, you know, the textbook preparation is one of the major responsibility of NCERT. In RIES, predominantly, we concentrate more on this, you know, teacher training and providing the support to the states. This is a brief about NCERT, madam. Thank you very much. Thank you for giving me this opportunity. I'll give it to Professor Anil. Yeah, thank you, Professor Vishnadapa, for briefly discussing about the NCERT and NCERT programs. As sir has highlighted various pre-service education programs, I will be further expanding it with respect to its eligibility and all. I hope students, you are all listening. Hello? Are you listening? Okay. We have a problem with the language, so that is why we are speaking in English. We have other people who will be further, you know, discussing it in Tamil language also. As sir has told that, you know, we have a four-year integrated program, BSc, B.Ed. That is for two streams. We have PCM stream one and another one is CBSED. PCM means physics, chemistry, mathematics. So we have triple major. When you join for this course, you will have a major subject three, that is physics, chemistry, and maths. Similarly, the other group also will have, you know, the chemistry, then botany and zoology, triple main. In other universities, sometimes you must have heard about only one major and two are subsidiaries. But in the whole Karnataka and in all our RIEs, we are following a triple major. So once you complete our integrated program, it is equivalent to your BSc part and then B.Ed. So in integrated program, you are, you know, saving 1 year. Otherwise, it should have, you know, completed in 5 years, 3 years degree course and 2 years B.Ed. But when you join to RIE program or any ITAP programs, that will, you know, give you a 1 year relaxation in terms of the duration of the course. Once, you know, you people, I think the science stream people who are all taken, you know, at a plus two level, the science, they can join for our BSc B.Ed or our MSc Ed program also. If you are joining for BSc B.Ed, we require that you should have studied physics, chemistry, and mathematics or statistics at the plus two level. Okay. And similarly, for BSc CBSED, you should have studied chemistry, botany, zoology, or biology, or biotechnology. These are all the subjects you need to, you know, learn at plus two level. Then you are eligible. This eligibility is same for our six-year MSc Ed program also. So when we call it as an MSc Ed program, it is equivalent to the BSc of any university and MSc of any university and then B.Ed of any university. Our institute is affiliated with the Mysore University. So the degree will be awarded by the Mysore University. Once, you know, a student of MSc Ed join for mathematics, physics or chemistry, she will get an equivalence of the three degrees. But the certificate will be showing only MSc Ed, but she can join for, you know, any college or even, you know, as a teacher at a PGT level, any one of the subjects she has opted for. Further, when we go for the arts group, the people who are, you know, at the plus two take an arts subject, they can join for our BA B.Ed. Not only arts, even if you have taken the science subject or commerce subject, they are also eligible for apply for our BA, B.Ed. When our sites are yet to open, within 1 week, we are expecting that our online, you know, site will be opening. We will be giving the, you know, the circulars of this to your coordinators and they will, you know, reach out to you. Once you go to our, you know, online application, you will see that the different programs are, you know, mentioned. Those who are even science, they can even opt for science subjects as well as like BSc B.Ed and MSc Ed. Even they can also opt for BA B.Ed. And we have, you know, for plus two level students, only one test. And through that test itself, you can, you know, apply for six courses. When I say six courses, it is like this. If you have a biology background also, like BSc, PCM, BSc, CBSED,
then MSc at 3, that is physics, chemistry, mathematics, and even you can apply for BA BEd. All right, are you getting? Particularly science students, and those who are arts and commerce, they can only offer, you know, or tick for our BA BEd program. It is again a 4-year program having major subjects like English language, and then history and geography or economics. All right. So once you complete this our BA BEd 4-year program, so you can be appointed as a teacher in English language or history or geography or economics. So you will get two options, or you will get, you know, what I say, that a double chance. You can even apply for a history teacher or an English teacher. This type of opportunity is not there in other, you know, state BEd or other integrated program, the new integrated program sir was talking. There are only one, you know, option, one major. But here we provide, you know, three major core subjects, so people get a lot of, you know, advantage of this. And also our students are very much recruited to the centrally funded organizations like Kendriya Vidyalaya, Navodaya Vidyalaya, and Atomic Energy Schools. That will be taken by Professor Prasad in detail. So you see that once, hope your, you know, results are awaiting, or even, you know, if it is declared in Karnataka, the plus two results have already been declared. What is the minimum requirement is that, you know, 50% marks, all right, in your PUC or pre-degree or plus two, that is the minimum requirement. And then a relaxation is there for our SCST and this PWD candidates. 5% relaxation is there. But when I say the minimum, but to get an entry into us, the minimum is not not enough. Okay, much of the time you will see that people with 80 and above are only admitted. So I will also talk about, you know, how many number of seats we have. When I say that BSc BEd PCM, we have 55 seats. All right, BSc BEd PCM 55 seats. This is for all our southern states. Okay, as our principal earlier told that, you know, it is for the southern region. All right, one institute only. I also want to inform you people that we are also coming with a new RIE at Nellore. All right, another new RIE, that means 5+1 is going to be very soon functional. But pre-service courses may take time. Well, this year, Tamil Nadu people are going to join at Mysore. We do not know, you know, next year onwards, sometimes Tamil Nadu people may join at Nellore. That Nellore is for Andhra Pradesh, Telangana, and Tamil Nadu, and UT of Puducherry. So in very soon, you know, you people may get an entry into this Nellore. But this year, we are all admitting Tamil Nadu people here. When I say that BSc BEd 55 for PCM and then 55 for CBSET, but all the 55 seats are not given for Tamil Nadu's people. All right, we have a state quota. So state, like, you know, for Telangana, Andhra Pradesh, then Tamil Nadu, Kerala, like that, the seats will be dividing based on the population, your population. Okay, Tamil Nadu seat as the having highest now among all these. We have for BSc BEd PCM 6 general seats, and then, you know, 2 SC, 1 ST, and 4 OBC. Like that, 13 seats are only available for BSc BEd PCM. So now you realize how much tough is that course. We get around 100, 200 students from Tamil Nadu, particularly applying for our BSc BEd, but only about, you know, 13 are going to be admitted every year for PCM. Similarly for CBSET also. Okay, CBSET also 13 people are only, out of that 6 only for general. And even, you know, the BA BEd also, we have the same number of seats, 55. So we have again 13 seats for Tamil Nadu state. So you please see that, you know, it is a very tough competition. It is not very easy because limited number of seats. We have a responsibility for all other southern states. And when it comes for our MSc Ed program, it is not a state quota, all right?
MSc ed programs like physics, chemistry, mathematics, they are all national level quota, even you know, for different reservation categories also. So we have seats like 22 in each, 22 for physics, 22 for chemistry, and 22 for mathematics. Out of this 22, we don't divide among states. It's people from Bihar, Orissa, Rajasthan, and again, you know, all the southern states, they apply here. And based on the merit, we admit the students. So if TN, Tamil Nadu students are higher in merit, then they will get a chance to admitted into our six-year program. So this four programs like BSc B.Ed, PCM, CBSET, then again BA B.Ed, and then MSc Ed are open for all plus two students. So you will be now preferring our institute. Why should you prefer our institute? That all our people will be telling, and our own students who are, you know, now available with us from Tamil Nadu, they will be, you know, telling about our institute and all. So you should see that when the advertisement comes, you should register yourself and then, you know, create your own ID and login and then start applying for it. For our courses, particularly at the plus two level passed students, 1,200 is the fee, 1,200, okay, for our application fee. But SCST students will be given concession. Okay, it is around 600. I will check it once again. All right. But the other general categories and OBC, it is 1,200. So you may have to online make the payments. And then, you know, you go through the form, fill all those requirements. And whenever the state, you know, quota, we need a proof from you that you belongs to Tamil Nadu. So what we call it as, you know, your eligibility for selecting your, you know, state quota. One, it could be your qualifying examination. That means plus two from which state you have qualified. If you have plus two qualified from Tamil Nadu, then you are eligible for getting a seat under Tamil Nadu quota. Or you can also see that even if you are from some other state, but your parents are residing in Tamil Nadu for a longer time, then you know, you can again apply for that quota from Tamil Nadu. Okay, and again, when you are applying for OBC reservation, then we want your, you know, OBC certificate should be in the central format. Center OBC list, if you belong, then your village officer or tahsildar officer will be providing you a OBC certificate that is called non-creamy layer certificate, NCL certificate. If you have that, then you can have, you know, for OBC under reservation. All right, I have also told that how many seats are for OBC, SC and ST. For SC and ST students, the village officer certificate is enough. I think this is with respect to the admission. And now we move on to the CCE examination. As you know that now this year for the plus two pass students, we are under our NCERT CCE. Very soon we may be migrating to the ITEP of what sir was talking about, a national, you know, eligibility test. Okay. Next year onwards, our RIE is also moving towards that. And then you may not, you know, get a chance to apply separately for RIE. You may have to appear for that common national entrance. Here the eligibility again, those who have passed from 22, then 23 and 24, 2022, 23, 24. These batches are eligible. Anybody passed from the previous years are not eligible. With this, you know, I request our state coordinator, you know, Suresh sir, to discuss a few more aspects about the common entrance examination, which is, you know, conducted by the NCERT. Please note down, NCERT common entrance examination. Over to Suresh. அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பொறுப்பு முதல்வர் பேராசிரியர் விஸ்வநாதப்பா அவர்கள், பேராசிரியர் அனில்குமார் கல்விசார்
பணிகள் துறையினுடைய பொறுப்பு அலுவலர் முனைவர் பிரசாத் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு பொறுப்பு அலுவலர்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் எம் நிறுவனத்தினுடைய மாணவிகள் உட்பட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நன்னும் இளமை பருவத்திலே தொடங்கக்கூடிய ஒரு தமிழ் பாடல் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். 10வது வகுப்பில் படித்த பாடல், அதனால் அந்த பாடலை திரும்ப நான் உங்களிடம் சொல்லவில்லை. அந்த பாடலில் ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கின்றது, அதை நினைவூட்டி நான் இந்த நுழைவுத் தேர்வை பற்றி உங்களிடம் பேச இருக்கின்றேன். அதில் இடையில் வரும் வேற்று வண்ண பிறமொழி கற்க உதவிய தமிழ் மொழி அப்படின்ட்டு அதில் ஒரு செய்தி வரும். மாணவர்களே, நீங்கள் அரசு பள்ளி மாணவர்களாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆங்கில வழியிலும் தமிழ் வழியிலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பீர்கள். இங்கே மற்றவர்கள் ஆங்கிலத்தில் பேசினார்கள். தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தால் உங்களுக்கு எந்த தயக்கமும் இருக்க வேண்டாம். மிக எளிதாக நீங்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள முடியும். அந்த ஒரு உறுதியை உங்களிடம் ஏற்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. அதற்காகத்தான் அந்த பாடலினுடைய வரியை இங்கே குறிப்பிட்டு சொன்னேன். வேற்று வண்ண பிறமொழி கற்க உதவிய வண்மை பொருந்தும் மொழி, நம்முடைய தாய்மொழி வாயிலாக ஆங்கிலத்தை எளிதாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம் என்பதை உங்களுக்கு நினைவூட்டி இந்த பொது நுழைவுத் தேர்வை பற்றி உங்களிடம் பேச இருக்கின்றேன். இந்த தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனமானது பள்ளிக் கல்வியினுடைய தர முன்னேற்றத்திற்காகவும் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் வகுப்பதற்கும் கல்விசார் மேம்பாட்டிற்கும் மத்திய அரசுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய தன்னாட்சி பெற்ற ஓர் அமைப்பு. இந்த நிறுவனத்தில் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன தொகுதியில் பொறுப்பு முதல்வர் பேராசிரியர் விஸ்வநாதப்பா அவர்கள் கூறியது போல 8 தொகுதிகள் 8 அலகுகள் உள்ளன. அதில் ஒன்றுதான் இந்த மண்டல கல்வியியல் நிறுவனம் மைசூரு. இந்த நிறுவனம் தென் மாநில அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் தென் மாநிலங்களில் வசிக்கக்கூடிய மாணவர்களுக்குமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தென் மாநிலங்கள் என்றால் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, புதுச்சேரி மற்றும் லட்சத்தீவு. இங்குள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்காக செயல்படக்கூடிய நிறுவனம். அரசு பணியில் இருக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பல்வேறு வகையான பயிற்சிகள், பாடத்திட்ட உள்ளடக்கத்தை மேம்படுத்துதல், கல்விசார் ஆராய்ச்சிகள், பாடப்புத்தகங்கள் உருவாக்குதல் போன்ற பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது இந்த நிறுவனம். அதுபோல கல்வியியல் சார்ந்த பல்வேறு படிப்புகளையும், குறிப்பாக பிஏ பிஎட், பிஎஸ்சி பிஎட், எம்எஸ்சிஎட், பிஎட், எம்எட், பிஹெச்டி, கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் போன்ற படிப்புகளையும் இந்த நிறுவனம் வழங்கி வருகின்றது. இந்த நிறுவனம் என்று சொன்னால் ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன், சுருக்கமாக இடையில் ஆர்ஐஇ என்று குறிப்பிடுகின்றேன். தமிழில் மண்டல கல்வியியல் நிறுவனம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த படிப்புக்கான மாணவர் சேர்க்கை ஒவ்வொரு ஆண்டும் பொது நுழைவுத் தேர்வு மூலமாக நாடு தழுவிய அளவில் நடைபெறும். நுழைவுத் தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் 4வது வாரத்தில், அதாவது அடுத்த வாரத்தில் பெரும்பாலும் வந்துவிடும். இந்த வாரத்தில் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. சில தொழில்நுட்ப காரணங்களால் அது சற்று தள்ளிப்போயிருக்கின்றது. அடுத்த வாரத்தில் நிச்சயமாக அந்த நுழைவுத் தேர்வு பற்றிய அறிவிப்பு வந்துவிடும். தமிழகத்தில் ஒரு ஆங்கில செய்தித்தாளிலும் இன்னொரு தமிழ் செய்தித்தாளிலும் அந்த விளம்பரம் வரும். அதைவிட நீங்கள் எளிமையாக என்சிஇஆர்டியினுடைய இணையதளத்திலும் ஆர்ஐஇ மைசூர் இணையதளத்திலும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய கையில் பெரும்பாலும் செல்பேசி இருக்கும், அதனால் எளிதாக நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். செய்தித்தாளில் வரும் என்று இருக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்சிஆர்டியினுடைய இணையதளத்திலோ அல்லது ஆர்ஐஇ மைசூர் இணையதளத்திலோ நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த அறிவிப்பு வந்தவுடன் ஒரு சுட்டி இருக்கும். அந்த சுட்டி வழியாக அதில் நுழைந்து நீங்கள் ஒரு ஐடி ஒன்றை, அடையாள அட்டை ஒன்றை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும்.
அதில் முதன்மை தகவல்களாக உங்களுடைய பெயர், அப்பா பெயர், அம்மா பெயர் போன்ற சில அடிப்படை தகவல்களோடு உங்களுடைய இமெயில் ஐடியையும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்த பிறகு உங்களுடைய இமெயில் முகவரிக்கு, இமெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும். அந்த எண்ணை நீங்கள் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்த பிறகு அதில் கேப்சா வரும், அந்த எண்ணையும் நீங்கள் உள்ளீடு செய்ய வேண்டும். உள்ளீடு செய்த பிறகு அந்த விண்ணப்பம் அதில் தெரியும். அதன் பிறகு நீங்கள் விண்ணப்பத்தை நிரப்புவதற்கு ஆரம்பிக்கலாம். அதில் கேட்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் அடிப்படை தகவல்கள் தான். இருந்தாலும் அதை ஆங்கிலத்திலும் சொல்கிறேன், தமிழிலும் சொல்கிறேன். உங்களுடைய பிறந்த ஆண்டு கேட்பார்கள், டேட் ஆஃப் பர்த், பிறந்த நாள். நேஷனாலிட்டி, தேசியம், நாடு கேட்பார்கள். கேட்டகரி என்ன, ஜாதி, ரிலிஜியன், மதம், டொமிசில், வாழிடம், அதில் வந்து தமிழ்நாடு என்று நீங்கள் நிரப்ப வேண்டும். அதேபோல் டிசேபிள், மாற்றுத்திறனாளியா அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. பிளட் குரூப் கேட்பாங்க. ஸ்பெஷல் கேட்டகிரி, அதாவது சிறப்பு பிரிவை சேர்ந்தவரா என்று இருக்கும். அதே போல் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், எந்த தேர்வில் நீங்கள் தகுதி பெற்றிருக்கிறீர்கள், அதாவது நீங்கள் 12வது வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அப்பொழுது தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதை தான் கேட்குறாங்க, குவாலிஃபையிங் எக்ஸாம். நீங்கள் இதில் விண்ணப்பிப்பதற்கு முன்பே பேராசிரியர் அனில்குமார் அவர்கள் சுட்டி காட்டியது போல 12வது வகுப்பில் 50% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். பொது பிரிவினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் 50% மதிப்பெண்களும், எஸ்சி எஸ்டி மாணவர்கள் குறைந்தபட்சம் 45% மதிப்பெண்களும் பெற்றிருப்பது கட்டாயம். அப்பொழுதுதான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதே போல் தேர்ச்சி பெற்ற ஆண்டு, அதுவும் பேராசிரியர் அனில்குமார் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். நீங்கள் இப்பொழுது 2023-24 கல்வியாண்டில் தேர்ச்சி பெற போகிறீர்கள், நீங்கள் விண்ணப்பிக்கலாம். கடந்த கல்வியாண்டில் 2022-23 கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதே போல 2021-2022 கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்க முடியும். அதற்கு முன்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. அதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். அதே போல விண்ணப்பிப்பதற்கு முன்பு உங்களுடைய கையில் 10வது வகுப்பு மதிப்பெண் படிவம் உங்களுடைய கையில் இருக்க வேண்டும். ஒரு புகைப்படம் இருக்க வேண்டும். அதே போல் உங்களுடைய கையொப்பம், இவை மூன்றையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். சரி, இவையெல்லாம் உங்களிடம் ஆயத்தமாக தயாராக இருப்பது நல்லது. சரி, இவைகள் இந்த தகவல்கள் தான் பெரும்பாலும் அதில் கேட்கப்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து குரூப், என்ன பாடப்பிரிவு நீங்கள் படித்தீர்கள், அறிவியல் பாடப்பிரிவா, கலை பாடப்பிரிவா, கலைப்பிரிவா என்பதை கேட்டிருப்பார்கள். சயின்ஸ் ஸ்ட்ரீமா அல்லது ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமா அப்படின்ட்டு. அடுத்தால அதில் எக்ஸ்க்ளூடிங் லாங்குவேஜ், மொழிப்பாடம் தவிர்த்து என்னென்ன பாடங்கள் நீங்கள் படித்தீர்கள் அப்படிங்கிறதையும் உள்ளீடு செய்யணும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் கணித பிரிவு படித்தவர்களாக இருந்தால் இயற்பியல், வேதியியல், தாவரவியல், உயிரியல், அந்த 4 பாடங்களையும் நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த 4 பாடத்தையும் அதில் உள்ளீடு செய்ய வேண்டும். அதில் கேட்டிருப்பாங்க அந்த எக்ஸ்க்ளூடிங் லாங்குவேஜ் அப்படின்னு. அதே போல் அந்த கலைப்பிரிவு படித்தவர்களும் அதே போல் தான், தமிழ் ஆங்கிலம் தவிர்த்து நீங்கள் படித்த அந்த 4 பாடத்தையும் அதில் உள்ளீடு செய்ய வேண்டும். அடுத்து ஓவரால் மார்க்கின் 12th, உங்களுடைய 12வது வகுப்பில் நீங்கள் எடுத்த ஒட்டுமொத்த மதிப்பெண்ணையும் அதற்கு அடுத்து உள்ளீடு செய்ய வேண்டும். அதே போல் 12th ரிசல்ட் உங்களுக்கு என்ன வரல, அது வராவிட்டாலும் மிக விரைவில் வந்துவிடும். அந்த இடத்துல வந்து 0 போட்டிருப்பாங்க, 0 நீங்கள் போடணும். சரியா, 12th மார்க் இன்னும் ரிசல்ட் வரல, அதனால் அந்த இடத்துல நீங்கள் 0 அப்படின்னு போடணும். ரிசல்ட் வந்த பிறகு, தேர்வு முடிவு வந்த பிறகு நீங்கள் உங்களுடைய 12வது வகுப்பு மதிப்பெண்ணை பதிவீடு செய்ய முடியும். உங்களிடம் பாஸ்வேர்டு இருக்கும், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி உங்களுடைய 12வது வகுப்பு மதிப்பெண்ணை அதில் பதிவு செய்ய முடியும். அதற்கு குறிப்பிட்ட காலக்கெடு கொடுப்பார்கள். அதனால் அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம். அடுத்தால உங்களுடைய 12வது வகுப்பு எடுத்த ஒட்டுமொத்த மதிப்பெண் கேட்டிருப்பாங்க, டோட்டல் மார்க்ஸ், மொத்த மதிப்பெண்கள், அதுக்கு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க,
டோட்டல் மார்க்ஸ் மொத்த மதிப்பெண், அதாவது தமிழ்நாட்டில் நான் நினைக்கிறேன் அரசு பள்ளியில் மொத்த மதிப்பெண்கள் 600 அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 600 தானம்மா, 600 அதை இட வேண்டும். அடுத்தல எடுத்த மதிப்பெண்கள் அச்சீவ்டு மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க, 600 எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தீர்களோ 550 அப்படின்னு அந்த மதிப்பெண்ணை அங்கே போடணும். அதுக்கு அடுத்தால உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருப்பாங்க அந்த விண்ணப்ப படிவத்தில், உங்களுடைய முகவரியை தவறு இல்லாமல் நிரப்ப வேண்டும். அதன் பிறகு கோர்ஸ், எந்த கோர்ஸுக்கெல்லாம் நீங்கள் விண்ணப்பிக்கிறீர்கள், எத்தனை படிப்புகளுக்கு வேண்டுமானாலும் நீங்கள் விண்ணப்பித்து கொள்ளலாம், அதற்கான உரிமை அதில் இருக்கும். இந்த தகவல்கள் தான் பெரும்பாலும் இதுவரை கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு ஏதேனும் அதில் ஒருவேளை மாற்றம் இருந்தால் மிகச்சிறிய அளவில் தான் ஏதேனும் மாற்றம் இருக்கும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்து நீங்கள் விண்ணப்பித்த பிறகு குறிப்பிட்ட நாளில் அந்த பொது நுழைவுத் தேர்வு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது நடத்தப்படும். தமிழகத்தில் அதற்கான மையம் சென்னையில், சென்னை ஒரே ஒரு மையம்தான், முன்னாடி சென்னையும் இருந்துச்சு மதுரையும் இருந்துச்சு, இப்போ சென்னை மையம் மட்டுமே இருக்குது. சென்னை உங்களுக்கு இன்னொன்று மைசூரும் தேர்வு மையம்தான், மைசூரும் பக்கம்தான். இப்போ கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மைசூரும் பக்கத்தில் தான், நீங்கள் மைசூர் சென்டரும் போட்டுக்கலாம். மூன்று சென்டர், மூன்று மையங்கள் நீங்கள் அந்த தேர்வு மையம் அதுக்குள்ள ஆப்ஷன் கேட்கும்போது நீங்கள் மூன்று மையங்களை அதில் தேர்வு செய்யலாம். முதலாவது எந்த மையம் விருப்பமோ அதை போட்டுக்கலாம், அடுத்து ஒரு மையம், அடுத்து ஒரு மையம் சென்னை, மைசூர், இன்னொரு மையம் கேரளாவில் எர்ணாகுளம். எஸ் சார், பக்கத்து மாநிலமான கேரளாவில் கொச்சி, அந்த மையங்கள் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து இந்த தேர்வானது, தேர்வு வினாத்தாளானது 2 மொழிகளில் இருக்கும், ஆங்கிலத்திலும் இந்தியிலும் இருக்கும். இந்த தேர்வு மொத்த மதிப்பெண்கள் 160 மதிப்பெண்களுக்கு நீங்கள் தேர்வு எழுத வேண்டும். அதில் 80 வினாக்கள் இருக்கும், ஒவ்வொரு வினாவுக்கும் 2-2 மதிப்பெண்கள். தவறான விடை அளிக்கும் பட்சத்தில் 0.5 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். ஒரு வினாவுக்கு நீங்கள் தவறாக விடை அளித்தீர்கள் என்றால் 0.5 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு வினாவுக்கும் உரிய மதிப்பெண் 2, ஏதாவது வினாக்களுக்கு விடை தவறாக அளித்தால் 0.5 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். அடுத்து இதில் மொத்தம் 80 வினாக்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னேன், அதில் வந்து உங்களுடைய ஆங்கில புலமையை சோதிக்கக்கூடிய அளவில் ஒரு 20 வினாக்கள் இருக்கும். அடுத்தல டீச்சிங் ஆப்டிடியூட், கற்பிக்கும் அந்த கற்பித்தல் நாட்டம் பற்றி சோதிப்பதற்கு 30 வினாக்கள் இருக்கும். அடுத்தல ரீசனிங் எபிலிட்டி, பகுத்தறியும் திறனை சோதிப்பதற்கு ஒரு 30 வினாக்கள் இருக்கும். அப்படி மொத்தம் 80 வினாக்கள், ஒரு வினாவுக்கு 2 மதிப்பெண்கள், மொத்தம் 160 மதிப்பெண்கள். ஏதாவது வினாக்களுக்கு தவறாக விடையளிக்கும் பட்சத்தில் 0.5 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். அடுத்து உங்களுக்கு நீங்க பொது நுழைவு தேர்வு எழுதிவிட்டீர்கள், 160 மதிப்பெண்களுக்கு பொது நுழைவு தேர்வு எழுதிவிட்டீர்கள். அந்த மதிப்பெண் இந்த உங்களுடைய அந்த பொது நுழைவு தேர்வு ரிசல்ட் வருது, அது வந்து 160 மதிப்பெண்களுக்கு வரும். அடுத்தல உங்களுடைய 12வது வகுப்பு மதிப்பெண்கள் இருக்குது, இதை எப்படி கால்குலேட், எப்படி அதை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க, 100% அதை எப்படி மாற்றுவார்கள் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அந்த நீங்கள் நுழைவுத் தேர்வு 160 மதிப்பெண்களுக்கு எழுதுகிறீர்கள், அந்த 160 மதிப்பெண்ணை 60% மாற்றுவார்கள். இப்பொழுது நீங்கள் இந்த நுழைவுத் தேர்வில் 120 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி 60% மாற்றுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 120/160 அப்போ அது வந்து அந்த 60% அந்த மதிப்பெண் மாற்றப்படும். அதே போல 12வது வகுப்பில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணை வந்து 40% அதை மாற்றுவார்கள். நீங்கள் 12வது வகுப்பில் ஒரு 540 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க 600 அப்படின்னா 540/600 %40 சரியா? இப்போ அந்த நுழைவுத் தேர்வில் எடுத்த மதிப்பெண்களை 60% மாற்றிருப்பாங்க. அந்த மதிப்பெண்ணும் உங்கள் 12வது வகுப்பு மதிப்பெண்ணை வந்து 40% மாற்றியிருப்பார்கள். அந்த இரண்டையும் நீங்கள் கூட்டினா எவ்வளோ வருதோ
அதுதான் உங்களுக்கு மதிப்பெண், இறுதி மதிப்பெண். அதுதான் நீங்கள் வந்து அதுதான் வந்து 100க்கு எவ்வளவு அப்படின்னிட்டு கணக்கிடுவார்கள். சரியா? இந்த அடிப்படையில் அதன் பிறகு அந்த மெரிட் லிஸ்ட், அதாவது அந்த பட்டியல், நீங்கள் விண்ணப்பித்த எந்தெந்த படிப்புகளுக்கு விண்ணப்பித்திருக்கிறீர்களோ அந்த படிப்புகளுக்கு இந்த மதிப்பெண்களை எடுத்து ஒரு மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. ஏற்கனவே அனில்குமார் சார் சொன்னது போல அந்த தமிழகத்திற்கு வந்து மொத்தம் 13 இடங்கள் உள்ளது. ஒவ்வொரு படிப்புக்கும் பிஏ பிஎட்டுக்கு ஒரு 13 இடங்கள், பிஎஸ்சி பிஎட் பிசிஎம்முக்கு 13 இடங்கள், பிஎஸ்சி பிஎஸ்சி பிஎட் சிபி செட்டுக்கு 13 இடங்கள் அப்படின்ட்டு இருக்குது. 13 இடங்கள் தான் அப்படின்ட்டு எதுன்னு ரொம்ப மிக குறைவான இடம் என்று நினைக்க வேண்டாம். நிச்சயமாக உங்களுக்கு எளிதில் கிடைக்கும், முயற்சி செய்தால் நிச்சயமாக எளிதில் கிடைக்கும். அதைத்தான் நான் மீண்டும் சொல்வேன், தமிழ் வழியில் படிக்கிறோம் என்று எந்த வகையிலும் உங்களை நீங்களே குறைத்து கொள்ளாதீர்கள். மிக எளிதாக இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெற முடியும். அந்த என்ட்ரன்ஸ் ரிசல்ட், பொது நுழைவு தேர்வு முடிவு வெளிவந்த பிறகு பெரும்பாலும் 2 அல்லது 3 வாரத்தில் அந்த மெரிட் லிஸ்ட் மண்டல கல்வியியல் நிறுவனம் மைசூரால் வெளியிடப்படும், ஆர்ஐ மைசூரால் வெளியிடப்படும். அதே போல் இன்னொன்று சொல்ல மறந்துவிட்டேன், அந்த எம்எஸ்சி எட்டுக்கு வந்து அகில இந்திய அளவில் அதில் போட்டி இருக்கும். அதில் வந்து தமிழ்நாட்டுக்கு அப்படின்ட்டு எந்த இடமும் கிடையாது. அதில் மெரிட்டில் யார் வாராங்களோ அவங்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்குவார்கள். அதில் வந்து ஒதுக்கீடு எதுவும் கிடையாது. பிஏ பிஎட் பிஎஸ்சி பிஎட் இதில் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு படிப்புக்கும் 13 இடங்கள் உண்டு. அதையும் நினைவில் கொள்ளுங்கள். அதே போல் தேர்வு மையம் சொல்லிட்டேன், சென்னை தான் தமிழகத்திற்கு தேர்வு மையம், பக்கத்தில் தான் இருக்குது மைசூரும், அதே போல் கேரளாவில் கொச்சி. இந்த 3 தேர்வு மையங்களில் ஏதாவது நீங்கள் தேர்வு மையங்களை தேர்வு செய்து கொள்ளலாம். ரத்தம் விடுபடலை அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஐயங்கள் இருந்தால் எங்களுடைய நம்முடைய மாணவிகள் பேசிய பின்னர் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நன்றி. Thank you, Suresh Kumar, for detailing about the you know, common entrance examination of NCERT. Students, you will also get a model question paper in the website when you online you know, apply. That site will have the model question papers that you can you know, take download and take a printout and practice. All right. And then another thing is that you know, our website will be showing, NCERT website will be showing the opening of online application, ncert.nic.in, www.ncert.nic.in. You can search in that. Otherwise, our college site, RIE Mysore college site also, institute site also will be there, www.riemysore.ac.in, www.riemysore.ac.in. Within a week's time, we are expecting that we will be publishing the entrance examination detail in our portal, okay, NCERT portal and also RIE Mysore. Now we have with us our students here. They will be detailing about different programs, how they are feeling like these programs and the facilities of the institute. Over to the students of RIE. ஸோ அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். ஸோ மைசெல்ஃப் சுதீக்ஷா, ஐ எம் ஸ்டடியிங் 3rd year 6th semester இன் ஆர்ஐ இன்ஸ்டியூட் மைசூரு. ஓகே, நான் ஆர்ஐ மைசூரில் 3rd year 6th semester படிக்கிறேன். நான் வந்து 2021 பேட்ச் அண்ட் ஐ எம் டூயிங் பிஎஸ்சி பிஎட் பிசிஎம் இன் ஆர்ஐ.
ஸோ நம்ம சவுத் ஜோனுக்கு வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் லக்ஷத்வீப் அண்ட் புதுச்சேரி. ஸோ மைசூர் அதனால தான் சவுத் ஜோனுன்றனால நான் மைசூர் ஆர்ஐ மைசூரில் எனக்கு சீட் வந்து கிடச்சிது. அண்ட் என்னோட கோர்ஸ் வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸ், 4 இயர்ஸ், பிஎஸ்சி ப்ளஸ் பிஎட் அண்ட் இட் இஸ் ட்ரிபிள் மேஜர் கோர்ஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். ஒன் மேஜர் கிடையாது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்னு மூணு மேஜர் படிக்கிறோம். ஸோ எம்எஸ்சி நாங்கள் பண்ணும் போது பிசிஎம் ஃபிசிக்ஸும் எடுக்கலாம், கெமிஸ்ட்ரி எடுக்கலாம், இல்லைன்னா மேக்ஸும் எடுக்கலாம். ஸோ இங்கே ஆர்ஐ மைசூரில் வந்து பிஎஸ்சி பிஎட் பிசிஎம் அண்ட் சிபிசெட், பிசிஎம் மாதிரியே சிபிசெட் லைக் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி இதுவும் ட்ரிபிள் மேஜர் கோர்ஸ் தான், இன்டகிரேட்டட் கோர்ஸ். அண்ட் இங்கே பிஏ பிஎட் கோர்ஸ்ன்னு இருக்குது, இங்கே ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அண்ட் லிட்ரேச்சர், லாங்குவேஜ் லிட்ரேச்சர் இந்த கோர்ஸ், இதுவும் 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ். அண்ட் எம்எஸ்சிஎட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இது 6 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ். பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் பிஎட் இது மொத்தமாக மூணும் சேர்த்து எம்எஸ்சிஎட் அப்படின்னு ஒரு 6 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே ஆர்ஐயில் பிஎட் எம்எட் லைக் பிஎஸ்சி படிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் எம்எட் பிஎட் தனியாக 2 இயர்ஸ் கூட செப்பரேட்டாக நீங்கள் இங்கே வந்து படிக்கலாம். அண்ட் இதை முடிச்சக்கப்புறம் எம்எஸ்சி பிஎஸ்சி யூஜி பிஜி எல்லாம் முடிச்சக்கப்புறம் நீங்கள் பிஹெச்டியும் இங்கே பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இப்போது என்னோட கோர்ஸ் பிஎஸ்சி பிஎட் பிசிஎம்ல பிசிஎம் ட்ரிபிள் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் சொன்னேன், அதில் வந்து மொத்தம் 8 செமஸ்டர்ஸ் மொத்தம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு செமஸ்டர் டியூரேஷன் வந்து 4 to 5 மந்த்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதில் நீங்கள் டோட்டலாக ஒரு 7 to 8 பேப்பர்ஸ் வந்து நீங்கள் ஈச் செமஸ்டர் படிப்பீங்க. அதில் பிசிஎம்ல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இது வந்து இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ், அந்த சப்ஜெக்ட் இல்லாமல் உங்களுக்கு செம் பேப்பர்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பிஎட் படிக்கிறனால எஜுகேஷன் பேப்பர்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நீங்கள் 7 பேப்பர்ஸ் படிப்பீங்க, நெக்ஸ்ட்டு செகண்ட் செம்ல 7 பேப்பர்ஸ் படிப்பீங்க, நெக்ஸ்ட்டு செகண்ட் இயரோட 3rd செமஸ்டர் வரும்போது நீங்கள் சாப் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணுவீங்க. இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் பிஎட் வந்து இங்கே சேர்த்து பண்ணுறனால இது வந்து எஜுகேஷன் ஒரு ஒர்க் மாதிரி, லைக் சாப்புன்றது வந்து நீங்கள் ஒவ்வொரு செமஸ்டரும் லைக் 4 செமஸ்டர்ஸ், 3rd செமஸ்டர், 4th செமஸ்டர், 5th செமஸ்டர், 6th செமஸ்டர் இந்த 4 செமஸ்டர்லேயே சாப்புன்னு ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் போய் ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி முதல்ல அப்சர்வ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் அப்சர்வேஷன், டீச்சர்ஸ் எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லித்தராங்க அப்படின்றத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி SAP 3, SAP 4 மொத்தமாக உங்களுக்கு 4 SAP ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். 3rd SAP அதே மாதிரி தான் கிளாஸ் அப்சர்வேஷன் பண்ணிட்டு அவங்க எப்படி வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, லெசன் பிளான், யூனிட் பிளான் இதை பற்றிலாம் படிப்பீங்க. ஸோ தட் நீங்கள் ஒரு டீச்சராக போகும்போது உங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை அனலைஸ் பண்ணுறது இந்த இதெல்லாம் வந்து SAP 3 ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் SAP 4 வந்து நீங்கள் இதே SAP 3, SAP 4, SAP 3 என்ன பண்ணீங்களோ அதே தான் பண்ணுவீங்க. ஆனால் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து சொசைட்டியை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், கம்யூனிட்டி ஒர்க்லாம் இருக்கும், நீங்கள் எஜுகேஷனுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் கொடுப்பீங்க, ட்ராப் அவுட்ஸ்லாம் ஸ்லம் ஏரியாஸ் வில்லேஜஸ்ல எல்லாம் ட்ராப் அவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி வந்து எஜுகேஷனில் இன்வால்வ் பண்ணி அவங்க பேரண்ட்ஸை வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது அண்ட் அதர் சொசைட்டி ப்ரோக்ராம்ஸ் அந்த சோஷியல் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் SAP 4 பண்ணுவீங்க. அண்ட் இது வந்து செகண்ட் இயர் 3rd இயர் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு SAP ஆக்டிவிட்டி எஜுகேஷன் பேப்பரில் இன்க்ளூட் ஆயிருக்கும். அண்ட் 4th இயரில் வந்து அதே எஜுகேஷன் பேப்பர்ஸ் ப்ளஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வந்து டீச்சராக ஆகக்கூடிய தேவையான தகுதி இன்டர்ன்ஷிப்புன்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். வித்தவுட் இன்டர்ன்ஷிப் நீங்கள் வந்து டீச்சர் வந்து பின்னாடி மீன்ஸ் பர்ஷிப் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு. ஸோ இன்டர்ன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு 45 டேஸ் வந்து ஸ்கூல் நீங்கள் போய் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் தேவையான லெசன் பிளான், யூனிட் பிளான்ஸ் அண்ட் ரெக்கார்ட், அப்சர்வேஷன் ரெக்கார்ட் அதெல்லாம் நீங்கள் தனியாக மெயின்டைன் பண்ணணும். அது இல்லாமல் ப்ரீ இன்டர்ன்ஷிப், போஸ்ட் இன்டர்ன்ஷிப் அதுக்கு எல்லாமே நம்ம காலேஜ் வந்து எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்து தான் அனுப்புவாங்க. அது இல்லாமல் நீங்கள் 3rd இயர் படிக்கும் போதே மேக்ரோ டீச்சிங், மைக்ரோ டீச்சிங், நீங்கள் எப்படி லெசன் பிளான் எழுதணும், யூனிட் பிளான் எழுதணும், நீங்கள் எப்படி ஒரு எஃபிஷியன்ட் டீச்சராக ஆகணுமோ அதுக்கு தேவையான அனைத்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பாங்க. லைக் அவங்க ட்ரைனிங்கும் அதில் கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் இன்டர்ன்ஷிப் போய் நல்ல கிரேட் மார்க் வாங்கினீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் முடிச்சக்கப்புறம் லைக் 8th செமஸ்டர் முடிச்சக்கப்புறம் நீங்கள் அடுத்தது பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு ஒன்று என்டர் ஆகுவீங்க. ஆர்ஐ மைசூர் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா அது நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ் தான்.
பிளேஸ்மெண்ட்ஸ்னா மற்ற காலேஜ்லேயும் பிளேஸ்மெண்ட் இருக்கும், பட் நம்ம காலேஜ் ஆரை மைசூரில் நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் சேலரியே வந்து 55K தான். மினிமம் சேலரி 55K மேலே தான் நீங்கள் வாங்குவீங்க. அண்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்கும். கேவி கேந்திரிய வித்யாலயா, ஜேஎன்வி ஜவஹர் நவோதயா வித்யாலயா, இதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதில் போய் வேலை பார்க்கும் போது உங்களோட கெரியரை நீங்கள் இன்னும் எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போகலாம். லைக் நீங்கள் வேலை பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எம்எஸ்சி பண்ணணும்னா நீங்கள் எம்எஸ்சி பண்ணலாம். ஆர்ஐ நீங்கள் வந்து இங்கே பிஎஸ்சி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எம்எஸ்சி பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு பிஹெச்டிக்கும் நம்ம காலேஜில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது எஜுகேஷன் பேப்பர்ஸில் இருக்குது, நீங்கள் அதுவும் பண்ணலாம், இங்கே பர்ஷ்யூ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதை தவிர்த்து இங்கே அகடமிக்ஸ் மட்டும் இல்லாமல் கிளப்ஸ் நிறையா இருக்குது. லைக் பிசிஎம், நான் பிசிஎம் படிக்கிறேன், அதுக்கு மேக்ஸ் கிளப் இருக்குது. லைக் செமினார்ஸ் நடத்துவாங்க, ஒர்க் ஷாப் நிறைய நடத்துவாங்க. ஸோ தட் நீங்கள் அதில் அட்டன் பண்ணி நிறைய உங்கள் நாலேஜ்க்கு கெயின் பண்ணிக்கலாம், எக்ஸ்போஷர் நிறைய ஜாஸ்தியாக கிடைக்கும். அண்ட் பெங்களூர் ஐஐஎஸ்சி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போய் பார்க்கும் போது மேக்ஸ்க்கு நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ இல்லை சயின்ஸ்க்கு உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா அது நிறைய கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் கிளப்பு, சயின்ஸ் கிளப்பு, ஃபிசிக்ஸுக்கு கெமிஸ்ட்ரிக்கு இதுக்கெல்லாம் தனித்தனியாக செப்பரேட் கிளப் இருக்குது. நீங்களே கூட கிளப்பெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் உங்களோட நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுக்காக, நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக அந்த கிளப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரிக்கு வந்து கெம்ஷாலா அப்படின்ற ஒரு கிளப் இருக்குது. இதில் கெமிஸ்ட்ரி ஓரியன்டாக நீங்கள் என்னென்ன எக்ஸ்பிரிமெண்ட்ஸு இல்லை என்னென்ன நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணணுமோ அது நீங்கள் அந்த கிளப் மூலயமா நீங்கள் பண்ணலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம காலேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அகடமிக்ஸில் இதுவும் வருது, கிளப்ஸ் எல்லாம் இல்லாமல் அது இல்லாமல் கல்ச்சுரல் கிளப்புன்னு இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு கலை இந்த இதில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா அதையும் இங்கே பர்ஷ்யூ பண்ணலாம். நீங்கள் டான்ஸாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், போயட்ரி, நீங்கள் போயம்ஸ் எழுதுறவங்களா இருந்தால் போயட்ரி ஸ்லீட்டுன்னு நிறையா இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எதை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதுக்கு உண்டான எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போது 4 to 5 months வந்து ஒரு செமஸ்டர் இருக்கும். அதில் நீங்கள் 1.5 months வந்து இன்டர்னல்ஸ்லாம் எழுதுவீங்க, லைக் C1, C2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ C1 வந்து 25 marks கண்டக்ட் பண்ணுவாங்க, C2 வந்து 25 marks கன்வெர்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு C3ன்றதுன்ற வந்து பெரிய இப்போ பப்ளிக் எக்ஸாம் ஆறு, அது C3. ஸோ அது 50 marks வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. C3 வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா C1, C2 ரெண்டுமே வந்து கம்பைன் ஆகி உங்களுக்கு 30% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும். லைக் 50% out of 50 இருக்கணும். அது நீங்கள் C1, C2 வந்து மார்க் எடுத்தால் மட்டும்தான் C3 எக்ஸாம் எழுதவே அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் அட்டண்டன்ஸும் இங்கே வந்து ரொம்ப முக்கியம். அதில் 75% ஆஃப் ரெகுலர் கிளாஸ் அட்டண்டன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். இது இல்லாமல் நீங்கள் C3 எக்ஸாம்ஸு எழுத முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம C3 இந்த செமஸ்டர் மார்க்ஸ் எல்லாம் 8 semesters முடித்தக்கப்புறம் நம்ம காலேஜே வந்து உங்களுக்கு கிரேட் ஷீட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது CGPA, SGPA அப்படின்னு கிரேட் பாயிண்ட்ஸ் மாதிரி தான் கொடுப்பாங்க. அது எல்லாமே நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர் அஃபிலியேட்டுன்றனால அங்கேருந்து நமக்கு வந்துடும் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி 4 years. அப்புறம் SEC கோர்ஸ், ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் கோர்ஸ்னு இருக்குது. அது வந்து நீங்கள் செகண்ட் இயரில் படிப்பீங்க, செகண்ட் இயர் 3rd sem 4th sem, அதில் SEC கோர்ஸ் அப்படின்னு இருக்குது. SEC கோர்ஸில் PCM, CBSET இதில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், அப்புறம் பாட்னி, சுவாலஜி இதெல்லாம் உங்களுக்கு வரும். PCM ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாட்னி, சுவாலஜி ரெண்டுமே கூட எடுத்துக்கலாம், எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 5 subjects உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நீங்கள் எதில் நாலேஜ் வந்து வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாட்னி கூட எடுக்கலாம், சுவாலஜி கூட எடுக்கலாம். இப்போ பிஎஸ்சி பிஎட் CBSET ஸ்டூடெண்ட் வந்து ஃபிசிக்ஸ் எடுக்கலாம், கெமிஸ்ட்ரி எடுக்கலாம். ஸோ அதுக்குண்டான ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. ஸோ பிஎஸ்சி பிஎட் CBSET பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எஜுகேஷனல் ட்ரிப்பெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. லைக் இப்போ எங்கள் பேட்ச் வந்து வயநாடு போனாங்க, ஸோ ஹனிபி அந்த இதெல்லாம் பார்க்கறதுக்காக. நெக்ஸ்ட் மேங்களூர் போனாங்க. ஸோ தட் அவங்களுக்கு வெளியில இருக்கிற எக்ஸ்போஷர் அதுவும் கிடைக்கிது அவங்களுக்கு, அப்பார்ட் ஃப்ரம் காலேஜ் அகடமிக்ஸ் இங்கே என்விரான்மெண்ட்டை தவிர்த்து. ஸோ நெக்ஸ்ட் நீங்க 8 semesters முடிக்கிறதுக்குள்ளாரே உங்களுக்கு வந்து ஆல் இண்டியா ட்ரிப்னு ஒன்று வந்து ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு போவாங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் அகடமிக்ஸ் இதெல்லாம் ஓவர். நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப், ஃப்ரீஷிப்.
லைக் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க. ஸோ ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இல்லாதவங்க இங்கே வரலாமா வர வேணான்ற தயக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் ஃப்ரீஷிப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நம்ம என்சிஆர்டியே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நம்மளுக்கு தேவையான தகுதி என்னென்னா அவங்க இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, லைக் இதுக்குள்ளார லிமிட் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளார நீங்கள் உங்களோட பேரண்ட்டோட ஆனுவல் இன்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்காலர்ஷிப் வாங்க முடியும், ஃப்ரீஷிப்பும் வாங்க முடியும். ஈச் செமஸ்டர் உங்களுக்கு வந்து 3,000 ப்ரொவைட் பண்ணுவாங்க. 1 இயருக்கு நீங்கள் 6,000 வாங்குவீங்க. ஃப்ரீஷிப் வந்து 5,000 to 10,000 கொடுப்பாங்க. இது எல்லாமே என்சிஆர்டி தான் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், அதில் எதுவும் நீங்கள் தயங்கிட்டு இருக்க தேவையில்லை. அதே மாதிரி இங்கே மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் தான், ஏன்னா ஆல் ஓவர் எல்லா இந்தியாவிலேருந்து எல்லாருமே வராங்க. ஸோ எல்லாருக்கும் காமனான லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான். ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் தான். அண்ட் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை, இங்கே தமிழ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. உங்களுக்கு லாங்குவேஜ் கோர்ஸுன்னு ஒன்று தனியாகவே இருக்குது, அதில் நீங்கள் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குது, மலையாளம் இருக்குது, நெக்ஸ்ட்டு தெலுங்கு இருக்குது, கர்நாடகான்றனால கன்னடம் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஹிந்தி இருக்குது. ஸோ இந்த லாங்குவேஜஸில் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ, நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்ததுன்னா தமிழ் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னா ஹிந்தி எடுத்துக்கலாம். ஸோ லாங்குவேஜ் ஏஇசி கோர்ஸ் அது இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன், இன்னொரு ஆப்ஷன் இருக்கிறது வந்து இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து மஸ்ட் ஆப்ஷன், நீங்கள் இங்கிலீஷ் வந்து பர்சியூ பண்ணிட்டு ஆகணும். நெக்ஸ்ட்டு இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து மேனேஜ் பண்ணிட முடியுமான்ற உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து தயங்கவே தேவையில்லை. வித்தின் 2 மந்த்ஸ் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கே பிக்கப் பண்ணிடலாம், நீங்களே பிக்கப் ஆயிடுவீங்க. ஸோ அதை பற்றி எனக்கு கவலை உங்களுக்கு தேவையில்லை. ஃபினான்ஷியல் சப்போர்ட் பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு எஃபெக்டிவ் டீச்சராக ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆர்ஐ மைசூர் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு கொடுத்த கைடன்ஸு அதெல்லாம் தவிர்த்து காட் பிளஸ்ஸிங்ஸ் இருக்கனால தான் இங்கே ஆர்ஐயில் படிக்கிறோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி ஏ எஃபெக்டிவ் டீச்சர் ஜஸ்ட் என்ரோல் இன் ஆர்ஐ மைசூர். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இன்னைக்கு வந்து நான் ரஞ்சினி, பிஏபிஎட் கோர்ஸ் பண்ணுறேன், தேர்ட் இயர் 6th செமஸ்டர் நான் படிக்கிறேன். என்னோட பேட்ச் 2021-2025 பேட்ச். நான் வந்து சேலத்துலேருந்து வரேன். லைப்ரரி இருக்கு, லைப்ரரியில நமக்கு தேவையான எல்லா புத்தகங்களுமே கிடைக்கும். கோர்ஸ் உட்பட கோர்ஸுக்கு தகுந்த தேவைப்படுற புத்தகங்களை விட கோர்ஸுக்கு தகுந்த புத்தகங்களும் அது இல்லாம எக்ஸ்ட்ரா புக்ஸும் கிடைக்கும். ஸோ நம்ம லைப்ரரியில 2 செக்ஷன் இருக்கு, ரெஃபரன்ஸ் செக்ஷன், லெண்டிங் செக்ஷன். ரெஃபரன்ஸ் செக்ஷன் வந்து நீங்க ரெஃபர் மட்டும் தான் பண்ணும். லெண்டிங் செக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு லைப்ரரி கார்டு ஒன்று கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்க லெண்டிங் செக்ஷன்ல இருந்து புக்கு வாங்கிக்கலாம். 15 டேஸ் அது வந்து நீங்க வச்சு படிச்சுக்கலாம். காலையில 9:00 இருந்து நைட் 7:30 வரைக்கும் லைப்ரரி ஓப்பனா இருக்கும். இது வீக் டேஸ். வீக்கெண்ட்ல 9:00 இருந்து ஈவினிங் 5:00 வரைக்கும் இருக்கும். எக்ஸாம் டைம் C3 டைம்ல வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு 7:30 வரைக்குமே லைப்ரரி இருக்கும். நெக்ஸ்ட், லேப் ஃபெசிலிட்டிஸ். ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே லேப் இருக்கு. பிளே கிரவுண்ட், கம்மிங் டு பிளே கிரவுண்ட், நமக்கு பிளே கிரவுண்ட் இருக்கு, பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்கு, வாலிபால் கோர்ட் இருக்கு, அப்புறம் கேன்டீன், ஸ்டேஷ்னரி, இது எல்லாமே கேம்பஸ்குள்ளேயே இருக்கு. நெக்ஸ்ட், சயின்ஸ் பார்க் இருக்கு. தென் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோம்னா வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஃப்ரீ வைஃபை இருக்கு, மெஸ் வந்து காலேஜ் ஹாஸ்டல்குள்ளேயே இருக்கு, ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்கு, தென் ஒவ்வொரு விங்குக்கும் ஒரு டாய்லெட் இருக்கு. நெக்ஸ்ட், நமக்கு ஐசிடி ரூம் இருக்கு, ஐசிடி லேர்னிங்கும் நம்ம பண்ணிக்கலாம், அது ஒரு ஃபெசிலிட்டிஸ். ஒவ்வொரு கிளாஸ்லயுமே ப்ரொஜெக்டர் இருக்கு. நெக்ஸ்ட், பிஏபிஎட்ல லேப் பார்த்தோம்னா லாங்குவேஜ் லேப். பிஏபெட்ல பார்த்தோம்னா லாங்குவேஜ் லேப் இருக்கு, தென் ஜியோகிராஃபிக்கு லேப் இருக்கு. ஜியோகிராஃபிக்கு 2 லேப் இருக்கு. நம்ம பிஏபெட்ல மெயின் கோர்ஸ் வந்து 3 கோர் சப்ஜெக்ட்ஸ், ஜியோகிராஃபி ஆர் எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் லிட்ரேச்சர். ஸோ 3 கோர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஜியோகிராஃபிக்கு வந்து நமக்கு ப்ராக்டிக்கலும் இருக்கு, தியரி பேப்பரும் இருக்கும். ப்ராக்டிக்கல்ல ஒவ்வொரு செம்முக்கும் ஒவ்வொரு மெயின் சப்ஜெக்ட், லைக் ஒவ்வொரு டாபிக் இருக்கும். இப்போ எங்களுக்கு ப்ராக்டிக்கல்ஸ்ல வந்து போட்டோகிராமெட்ரி இருக்கு,
நான் எம்எஸ்சி பர்சியூ பண்ணும்போது அந்த ஒரு செமஸ்டர்ல ஃபோட்டோகிராமெட்ரி படிச்சிருக்கேன்னா எம்எஸ்சிஹெச்ல நீங்க எம்எஸ்சி ஃபோட்டோகிராமெட்ரி கூட படிக்கலாம். அதே மாதிரி நீங்க பிஏபிஎட் முடிச்சுட்டு போகும்போது மூணு சப்ஜெக்ட் லைக் ஜியாகிரபி, லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி எம்ஏ பண்ணும்போது நீங்க இந்த மூணு சப்ஜெக்ட்ல எந்த சப்ஜெக்ட் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாடு ஸ்கூல்ஸ்ல படிச்சா ஒரு மேஜர் தான் படிக்க முடியும், இங்க வந்து நம்ம மூணு சப்ஜெக்ட்ஸுமே படிச்சுக்கலாம். அண்ட் ஃப்ரம் தட் தீஸ் த்ரீ சப்ஜெக்ட்ஸ் தவிர ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ்ல நமக்கு ஏசி லாங்குவேஜ் அண்ட் தமிழ் பேப்பர் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ் படிப்போம், தமிழ் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் ஏசி இங்கிலீஷ் இருக்கும். அடுத்த செமஸ்டர்லேருந்து நமக்கு பெடகாஜி பேப்பர்ஸ் இருக்கும். இந்த பெடகாஜி பேப்பர்ஸில் எப்படி லெசன் பிளான் பண்ணுறது, யூனிட் பிளான் எப்படி பண்ணுறது, ஒரு டீச்சர் ஆகணும்னா இங்கிலீஷ் பிஓஇனா பெடகாஜி ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் பெடகாஜி ஆஃப் சோஷியல் சயின்ஸ். ஸோ இங்கிலீஷ் லெசன் பிளான் எப்படி இருக்கணும், சோஷியல் லெசன் பிளான் எப்படி இருக்கும், இங்கிலீஷ் கிளாஸ் எப்படி நடத்தணும், சோஷியல் கிளாஸ் எப்படி நடத்தணும், இதெல்லாமே அடுத்த கோர்ஸில் வந்துடும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம பிஏ ப்ளஸ் பிஎட் ஒட்டுக்கா பண்ணுறோம். ஸோ எஜுகேஷன் பேப்பர் பிஎட் வந்து இந்த ஃபோர் இயர்ஸில் ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்துடும் இன்டெகிரேட்டட் கோர்ஸ்ன்றதுனால. ஸோ நமக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஒரு எஜுகேஷன் பேப்பர் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒரு அலைட் சப்ஜெக்ட், அலைட் சப்ஜெக்ட்னா எக்ஸ்ட்ரா கோர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட், என்விரான்மெண்டல் ஒரு செமஸ்டரில் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் படிப்போம், நெக்ஸ்ட் யோகா படிப்போம், நெக்ஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் ட்ராமா படிப்போம், இந்த மாதிரி. தென் எஸ்சிசி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, இது வந்து நம்மளோட செகண்ட் இயரில் இருக்கும், ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் கோர்ஸ். இதில் மெயினாக பிஏபிஎடுக்கு த்ரீ சப்ஜெக்ட்ஸ், லிட்ரேச்சர், ஜியாகிரபி அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ லிட்ரேச்சரில் பார்த்தோம்னா நமக்கு ஃபிலிம் ஸ்டடீஸ் அண்ட் தேட்டர் ஸ்டடீஸ் பற்றி படிப்போம். ஜியோகிராஃபியில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி படிப்போம். கம்மிங் டு ஹிஸ்ட்ரி, வி வில் ஸ்டடி அபவுட் ஹெரிட்டேஜ், டெம்பிள்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மியூசியம், இது பற்றிலாம் படிப்போம். ஸோ நம்ம எஸ்இசி எடுக்கும்போது உங்கள் இந்த மூணு சப்ஜெக்டில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு செமஸ்டருக்கு தான் எஸ்இசி படிப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் உங்களுக்கு எந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அதை எடுத்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கூல் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ஸ்கூல் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து நம்மளோட செகண்ட் செமஸ்டர்லேருந்து ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டர்லேருந்து ஆரம்பித்து சிக்ஸ்த் செமஸ்டரில் முடியும். மொத்தம் நாலு சாப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சாப் இது எதுக்குன்னா, நம்ம இன்டர்ன்ஷிப் போன உடனே நமக்கு பயம் இருக்கும், ஸ்கூல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் எதுவுமே தெரியாது. ஆனால் இங்கே நம்ம படிக்கும் போது நம்ம ஸ்கூல் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் போயிடுவோம்ல. ஸோ ஸ்கூல் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும், கிளாஸ் எப்படி இருக்குன்றது நமக்கு முன்னாடியே ஒரு ட்ரைனிங் மாதிரி போயிடுவோம். ஸோ இன்டர்ன்ஷிப்க்கு போகும்போது அந்த பேரியர்ஸ்லாம் இருக்காது, ஸ்கூல் எப்படி இருக்குன்னு தெரியும், நாம போயிட்டு டீச் பண்ணுற வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படின்றதுனால. அதே மாதிரி இன்டர்ன்ஷிப்க்கு எங்களுக்கு இந்த டைம் ஜெயின் விஸ் கொடுத்துருக்காங்க. சவுத் இந்தியாவில் இருக்க எல்லா ஜெயின் விஸ்மே நாங்கள் இன்டர்ன்ஷிப் இது போகிறோம், இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பிளேஸ்மெண்ட் போகும்போது பிஏபிஎட பொறுத்த வரைக்கும் 7.5 சிஜிபிஏ அதுக்கு மேலே இருந்தால் நல்லது, அந்த மாதிரி அதுக்கேற்றப்பில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கம்மிங் டு கிளப், பிஏபிஎடுக்கு வந்து பிஏபிஎட் சார்ந்து ஒரு நாலு கிளப் இருக்குது. ஃபர்ஸ்ட் போயட்ரி ஸ்லீட், நம்ம பிஏபிஎட் லிட்ரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ நம்ம போயம்ஸ் உங்களுக்கு, அது போயம் வந்து இங்கிலீஷில் தான் எழுதணும் இல்லை, உங்களுக்கு என்ன மொழியில் கவிதை எழுத பிடிக்குமோ நீங்கள் தமிழில் கூட எழுதி அந்த போயட்ரி ஸ்லீட்டில் பண்ணலாம். உங்களுக்கு அதில் இன்சார்ஜ் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த போயட்ரி ஸ்லீட்டை வந்து நான் இன்சார்ஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டில் இருக்கிறத இங்கே பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் கிளப்பு உங்களுக்கு வேறு ஏதாவது இப்போ தமிழ் கிளப் எனக்கு ஆரம்பிக்கணும்னா அதுக்கும் நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து சைன் பண்ணிட்டு நீங்கள் தொடங்கலாம். நெக்ஸ்ட் தேட்டரிக்க கிளப், இதில் வந்து தேட்டர் அண்ட் ஃபிலிம் பற்றி இருக்கும். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி கிளப், ஹிஸ்ட்ரி கிளப் வந்து பிஏபிஎடுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளப். இப்போ ரீசெண்டாக ஆர்கியோ ஆந்த்ரோபாலஜிக்கல் எக்ஸிபிஷன் நாங்கள் வச்சோம். ஸோ இந்த எக்ஸிபிஷன் டூ டேஸ் நடந்துச்சு. இதில் நியூமிஸ்மேட்டிக்ஸ், காயின்ஸு, நம்ம பழங்காலத்தில் நாணயங்கள்லாம் இருந்துச்சுல அதெல்லாம் இப்போ கொண்டு வந்து காமிச்சாங்க. இது இல்லாமல் சில தொழில் ஆராய்ச்சி நிறுவனர்கள் வந்து நிறைய பொருட்கள் கொடுத்தாங்க. ஸோ இந்த எக்ஸிபிஷன் நடத்துறதுனால நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு, இது எப்படி வந்துச்சு, இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு காஸ்மஸ், டெலஸ்கோப் அப்சர்வேட்டரி இருக்குது. ஸோ காஸ்மஸில் வந்துட்டு நம்ம வந்து அஸ்ட்ராலஜி பற்றி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபீல்டு ட்ரிப், லைக் எஸ்இசி ஹிஸ்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு மியூசியம் விசிட், டெம்பிள் விசிட், ஹெரிட்டேஜ் விசிட் இது எல்லாமே கூட்டிகிட்டு போவாங்க. ஜியாகிரஃபி எடுத்தோம்னா மியூசியம் விசிட் இருக்குது, பழைய காலத்தில் ராக்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குல்ல அதை பற்றியான ஒரு மியூசியம் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் செம் ட்ரிப், ஒவ்வொரு செமஸ்டரும் ஃபோர் மந்த்ஸ் நடக்கும்.
ஃபோர் மந்த்ஸ்க்கு ஒரு டைம் நமக்கு செம் ட்ரிப் கூட்டிகிட்டு போவாங்க. இது எஜுகேஷ்னல் ட்ரிப் இல்லை, எஜுகேஷ்னல் ட்ரிப் தனியாக இருக்குது, செம் ட்ரிப் தனியாக இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆல் இந்தியா ட்ரிப் இருக்குது. நெக்ஸ்ட் கம்மிங் டு கல்ச்சுரல் ஸ்போக்கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இங்கே எல்லாமே எல்லா ரீஜினியல் ஃபெஸ்டிவலும் நடக்கும். லைக் பொங்கல், ஓணம், உகாதி, கன்னட ராஜ்யோத்சவா, நவராத்திரி செலிப்ரேஷன்ஸ், எல்லா ரீஜினியல் ஃபெஸ்டிவல்ஸும் இங்கே செலிப்ரேட் பண்ணுவோம். அது இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் தட் கல்ச்சுரல் ஃபெஸ்டின் இருக்குது, அது வந்து மூணு நாள் நடக்கும். அதில் இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ நமக்கு நிறைய நிறைய போட்டிகள் நடக்கும், பேச்சு போட்டி. உனக்கு எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அதில் சேர்ந்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். இது இல்லாமல் மற்ற இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ்லையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது இல்லாமல் ஹவுஸ் காம்படிஷன்ஸ் இருக்குது. இந்த ஹவுஸ் காம்படிஷன்ஸில் வந்து ஒரு டூ மந்த்ஸ் போகும். இதுல வந்து எக்கச்சக்கமான போட்டிகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை கண்டிப்பா இருக்கும். அந்த திறமை ஒவ்வொருத்தருக்கு ஏத்த திறமையும் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த போட்டியில கலந்துக்கணுமோ அந்த போட்டியில கலந்துக்கோங்க. அந்தக்கு பிரைஸும் ஆனுவல் டே அப்படின்னு வைப்பாங்க. ஸோ நீங்க கல்ச்சுரல் ஃபெஸ்ட் ஹவுஸ் காம்படிஷன்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க போட்டியில ஜெயிச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வந்து பிரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் காலேஜ் மேகசின், நம்ம இன்ஸ்டிடியூட் மேகசின் இருக்கு நாளிதழ். இது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு தமிழில் ரொம்ப பற்று இருக்கு, இல்லை இங்கிலீஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எதை பற்றி கவிதை இல்லை கட்டுரைகள், ஒரு தலைப்பில் கட்டுரை எழுதணும்னு நினச்சிருப்பீங்க. அதை நீங்கள் வந்து எழுதி கொடுத்தீங்கன்னா நம்ம கல்லூரியில் வர மேகசீனில் அது வந்து போடுவாங்க. ஸோ உங்களோட போயம்ஸ், எஸ்ஏஸ் எல்லாமே காலேஜ் மேகசீனில் வரும். நெக்ஸ்ட் கம்மிங் டு ஸ்போர்ட்ஸ், ஹவுஸ் காம்படிஷனில் கல்ச்சுரல் டான்ஸ், ஸ்கிட்டு, குக்கிங் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸில் எல்லா ஆல்மோஸ்ட் நிறைய ஃபுட்பால், கிரிக்கெட், பேஸ்கெட் பால், வாலிபால், த்ரோபால் எல்லாத்துக்குமே காம்படிஷன்ஸ் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் லீக் மேட்சஸ் இருக்கும், லைக் ஆர்சிஎல், ஆர்எஃப்எல்னு கிரிக்கெட்டுக்கு தனியாக, ஃபுட்பாலுக்கு தனியாக தொடர்ந்து 3 days நடக்கும். ஸோ உங்களுக்கு கல்ச்சுரல் இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் அதுலேயும் சேர்ந்துக்கலாம், ஸ்போர்ட்ஸ்லேயும் நீங்கள் சேர்ந்துக்கலாம். இதில் வந்து போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஸோ எனக்கு என்னென்னா இந்த காலேஜ் வந்து நிறைய எக்ஸ்போஷர் கிடச்சிச்சு. லைக் நான் ஒரு வில்லேஜ்லேருந்து தான் வந்தேன், இங்கே வந்ததுக்கு அப்புறம் நிறைய கற்றுக்கிட்டேன். நம்ம ஸ்கூலுக்கு நம்ம படிச்சிருக்க ஸ்கூலை விட்டு இங்கே வந்து பார்த்தா நமக்கு நிறைய கற்றுக்க முடியும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஒரு 2-3 months. ஏன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோம்னா ஒரு ரூமுக்கு 2 பேர் கொடுப்பாங்க. நம்ம அவை வேறு லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசும்போது நமக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஈஸியாக டெவலப் ஆயிரும். ஸோ 4th year வரத்துக்குள்ளே நம்மளால ஈஸியாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அதை பற்றி பிரச்சனை இல்லை, அதை பற்றி இது பண்ண வேணாம். ஸோ இது 13 seats தானே அப்படின்னு இது பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் ஒரு மெரிட் லிஸ்ட் வரும், அதுக்கப்புறம் சில 2 merit lists நிறையா ஒரு 7 merit lists வரும், அப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டும் வரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிட முடியும். ஸோ ட்ரை பண்ணி நீங்கள் சேரணும். நன்றிகள். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் இனிதா, நான் கல்பாக்கம்ல இருந்து வரேன். அங்கே தான் பள்ளி படித்ததெல்லாம், அது செங்கல்பட்டு மாவட்டம்ல இருக்கு. நான் இங்கே இப்போ 5th year படிச்சுட்டு இருக்கேன், கோர்ஸ் எம்எஸ்சிஎட் ஃபிசிக்ஸ். ஸோ 5 வருஷமா இங்கே தான் இருக்கேன். நான் ஜாயின் பண்ணது வந்து 2019. நான் 12th முடித்த உடனே ஜாயின் பண்ணிட்டேன், என்ட்ரன்ஸ் எழுதிட்டு, சிஇஇ என்ட்ரன்ஸ் எழுதி ஜாயின் பண்ணேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ் வந்து நம்ம மாநிலத்தில் சென்டர் வந்து சென்னை மட்டும்தான். சென்னை அப்போ ஒரு கேவியில் நடந்துச்சு, கேவி அண்ணா நகரில். அதனால சென்னையில் மட்டும்தான் சென்டர் இருக்கும். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வேறு சென்டர்ஸும் சூஸ் பண்ணலாம், மைசூரோ இல்லை கொச்சின், எங்கேனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் என்ட்ரன்ஸ் அங்கே எழுதலாம். இப்போ முக்கியமாக இந்த கோர்ஸ் பற்றி சொல்கிறப்ப, ஏற்கனவே நீங்கள் கேட்டுட்டீங்க இது வந்து ஆல் இண்டியா லெவல் கோர்ஸ். ஸோ உடனே என்ன பண்ணுவீங்க, பயந்துருவீங்க. அக்கா நீங்களும் சொல்கிறீங்க, பயப்பட தானே சொல்கிறீங்க. இல்லவே இல்லை, இதை நான் சொல்கிறதே உங்களை ஊக்குவிக்க தான். ஏற்கனவே நீங்கள் கேட்டிங்க, பிஎஸ்சி பிசிஎம்மாக இருக்கட்டும், சிபிசெட்டாக இருக்கட்டும், அதிலெல்லாம் 13 seats தமிழ்நாட்டுக்கு இருக்குது அப்படின்னு. அதனால நீங்கள் இது ஆல் இண்டியான்னு கேட்டதுக்கப்புறம், ஐயோ இது கஷ்டமாச்சு, அதுலேயாவது 13 seats நமக்கு இருக்கே அப்படின்னு. இல்லவே இல்லை. ஏன்னா எம்எஸ்சி பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி ஃபிசிக்ஸில் 22, கெமிஸ்ட்ரியில் 22, மேக்ஸில் 22 seats இருக்குது, டோட்டலாக 66 seats இருக்குது. ஸோ நீங்கள் இதை பாசிட்டிவாக எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, 66 seats நம்ம கையில் தான் இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிட்டு அந்த 13 தானே இருக்குது அப்படின்னு யோசிக்காமல், இத்தனை சீட் நம்மக்கிட்டே இருக்குது அதனால் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு என்ட்ரன்ஸ் எழுதுங்க. முக்கியமாக இன்னொன்று நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இங்கே ஆங்கில வழி
படித்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா க்வெஸ்சன் பேப்பர் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஆனால் இது தமிழ் மீடியமில் படிச்சிருக்கீங்க, அதனால அட்டென்ட் பண்ணவே யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயப்படாதீங்க. ஒன்று, தமிழ் மீடியமில் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜாக தான் இருந்திருக்கும், படிச்சிருப்பீங்க. ஸோ என்ட்ரன்ஸில் இருக்க போது வெறும் கிராமர். அதை தவிர மிச்சம் இருக்கிற ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் வந்து, ஒன்று டீச்சிங்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன், அது இங்கிலீஷில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் படித்து அதை புரிஞ்சுக்கலாம், ஏன்னா அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும், அதை புரிஞ்சுக்க தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால ஒன்று ரெண்டு வேர்ட்ஸ் வச்சு உங்களால் அதை கெஸ் பண்ணிட முடியும். இன்னொரு சப்ஜெக்ட் லாஜிக்கல் ரீசனிங், ஒன்றுமே இல்லை, அது மேக்ஸ் தான், வேறு பேர் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். பேசிக் மேக்ஸ், நீங்கள் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் என்ன படிச்சிங்களோ அதுதான் அதில் வரும், பேசிக் மேக்ஸ். ஸோ நீங்கள் அதில் எனக்கு இங்கிலீஷ் புரியலையே அப்படின்னு யோசிக்க வேணாம், கண்டிப்பாக நமக்கு நம்பர்ஸ் தெரியும்ல, அதில் இருக்க பேட்டர்னும் நமக்கு தெரியும், அதை வச்சே நீங்கள் படிச்சுட்டு ஈஸியாக இதெல்லாம் குவாலிஃபை பண்ணிடலாம். அதனால எக்ஸாம் எழுதுறத பற்றி பயப்பட வேணாம். அந்த மாதிரி எக்ஸாம் எழுதி தான் நான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன், 2019 ஜாயின் பண்ணிட்டு. இப்போ நீங்கள் இன்னொன்று யோசிக்கலாம், ஏற்கனவே தான் எல்லாரும் எல்லாத்த பற்றியும் சொல்லிட்டாங்களே, நான் இதை பற்றி சொல்ல போகிறேன்னு. முக்கியமாக நான் இங்கே இருக்கிறது என்னோட அனுபவத்தை பற்றி சொல்கிறதுக்கு, ஏன்னா அனுபவம் தானே இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஆசிரியர், நம்ம அதை வச்சு எதுனாலும் கற்றுக்கலாம் இல்லையா. ஏற்கனவே எங்கள் 5 இருந்தாச்சு, அதனால் அதை பற்றி சொல்லலாம் தான் முக்கியமாக வந்திருக்கேன். ஸோ 2019 ஆரம்பிக்கிறப்ப எல்லா கோர்ஸும், இப்போ எம்எஸ்சி எட் பார்க்குறப்ப அது வந்து 6 கோர்ஸ், அது எம்எஸ்சி, அதுக்கு முன்னாடி பிஎஸ்சி பிளஸ் எம்எஸ்சி பிளஸ் பிஎட். இப்போ நம்ம தனித்தனியாக ஒரு காலேஜில் பண்ணுறோம் அப்படின்னா பிஎஸ்சி வந்து 3, எம்எஸ்சி 2, பிஎட் 2, மொத்தம் 7 படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே நம்ம எம்எஸ்சி எட்ன்னு ஜாயின் பண்ணுறப்ப 6 முடிச்சிடலாம். ஸோ 1 நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். இன்னொன்று, இது 6 ஒரே இடத்துல இருக்கணுமா அப்படின்னும் யோசிக்க வேணாம், கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள வந்துடும், ஏன்னா நான் இப்போ ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு, 5 ஆயிடுச்சு. இன்னொன்று, இந்த 6 கோர்ஸில் மொதல் 4 வந்து உங்களோட பிஎஸ்சி பிசிஎம்ல ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட தான் நீங்கள் படிப்பீங்க. அதாவது ரெண்டு பேருக்கும் சிலபஸ் போர்ஷன் டெஸ்டிங் எல்லாமே ஒரே இதாக தான் இருக்கும், ஒரே சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் ட்ரிபிள் மேஜர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸாக தான் இருக்கும். மொதல் 4 பிஎட் பிசிஎம் என்ன படிக்கிறாங்களோ அதையே தான் நீங்களும் படிப்பீங்க. அவங்களோட டெஸ்ட்டாக இருக்கட்டும், இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும், சாப்பாக இருக்கட்டும், எதுனாலும் அவங்களோட நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி 3. இப்போ கெமிஸ்ட்ரி எடுக்கிறவங்க பேசிக் வந்து இந்த ட்ரிபிள் மேஜரில் பயாலஜி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது, நம்ம காலேஜில் அது கிடையாது. எம்எஸ்சி எட் கெமிஸ்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தான் பண்ணணும், அதுதான் படிக்க முடியும், பயாலஜி கணக்கில் வராது. ஸோ இப்போ இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் 4 எல்லாம் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் 4வது ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்கும். அதே மாதிரி எம்எஸ்சி எட் படிக்கிறவங்களுக்கு ஃபைனல் இயர் 6வது ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்கும். அதனால என்னோட அனுபவத்தில் நான் 4வது ஏற்கனவே ஒரு வாட்டி இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணிட்டேன். இவங்க ரெண்டு பேரும் 3rd இப்போ வரைக்கும் அட்டன் பண்ணல, பட் நான் அட்டன் பண்ணிட்டேன். ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து 4th 45 இருக்கும், ஒரு ஒரு வாட்டியும் 1-2 மாறலாம், பட் 45 நம்ம லெசன் பிளான் எழுதணுமே போய் நடத்தணுமே அப்படின்னு பயப்படவே வேணாம், ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம கையில் 3 இருக்குது. ஸோ அதுலேயே நம்ம இன்ஸ்டியூட் வந்து நம்மளை அதுக்கெல்லாம் தயார்படுத்திடுவாங்க. எதுனாலும் நம்ம முன்னாடி போய் பேசுறது, இப்போ நான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட பேசுகிறேன்னா அது எல்லாமே என் காலேஜ் வழியாக நான் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இந்த அளவுக்கு இன்டர்ன்ஷிப்பும் முடிச்சுட்டு, அதை தவிர இப்போ என் பேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் 2nd 3rd படிக்கிறப்ப கொரோனா இருந்துச்சு, அதனால ஆன்லைன் கிளாஸஸ் தான். ஸோ ஆன்லைன்னா எப்படி போயிருக்கும் அப்படின்னு நீங்கள்லாம் ஸ்கூலில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணுவீங்க, கண்டிப்பாக இல்லை. இங்கே ஆன்லைன்லேயும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக டைம் டேபிளோட கிளாஸஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் போச்சு, செமஸ்டர் எக்ஸாம் எதுவுமே நாங்கள் ஆன்லைனில் எழுதலை, வந்து காலேஜில் எழுதிட்டு போகணும். அதே மாதிரி அந்த அளவுக்கு எல்லா சப்ஜெக்ட் ப்ரொஃபஸர்ஸுமே ரொம்ப டெடிக்கேட்டட், எல்லாமே கரெக்டாக பண்ணணும், ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கட்டும் அட்டெண்டன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே டெடிக்கேட்டடாக இருக்காங்க. ஸோ கற்றுக்கிறதுலையும் நம்ம சைட்லேருந்து நம்ம ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுறோம்னா அவங்க சைட்லேருந்து ஏற்கனவே ஃபுல் எஃபர்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வி கேன் ஷைன். அதுக்கப்புறம் இப்போ நான் எம்எஸ்சி 5th 6th பற்றி சொல்ல வரேன். மொதல் 4 பிஎஸ்சி அட் பிசிஎம்மோட முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் 5th 6th நம்ம எந்த சப்ஜெக்ட் ஆப் பண்ணுறோமோ அதை மட்டும் படிப்போம். இப்போ என்னோட கோர்ஸ் வந்து எம்எஸ்சி அட் ஃபிசிக்ஸ். ஸோ என்னோடய 5th 6th நான் ஃபிசிக்ஸ் மட்டும்தான் படிக்கிறேன், அதோட சேர்ந்து எஜுகேஷன் பேப்பரும் இருக்கும் நான் சொல்கிறேன். மற்றபடி எம்எஸ்சி எட் கெமிஸ்ட்ரி எடுத்திருந்தால் இந்த கடைசி 2 கெமிஸ்ட்ரி படிப்பீங்க, மேக்ஸ்னால் மேக்ஸ் படிப்பீங்க. ஸோ இப்போ முதல்ல ஃபிசிக்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஒரு செமஸ்டர்லேயும் நமக்கு 7 இருக்கும். இந்த 5th 6th பற்றி மட்டும் சொல்கிறேன், ஒரு ஒரு செமஸ்டர்லேயும் 7 இருக்கும். அதில் 4 வந்து நம்ம சூஸ் பண்ண மெயின் சப்ஜெக்ட்ஸோட பிரான்ச்சஸாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், 9th ஃபிசிக்ஸில் என்ன இருக்கும்னா, ஒரு பேப்பர் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸாக இருக்கும், ஒரு பேப்பர் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ், ஒன்று நியூமெரிக்கல் டெக்னிக்ஸ், அப்புறம் இன்னொன்று வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ். அந்த மாதிரி ஃபிசிக்ஸோட பிரான்ச்சஸ் ஒரு ஒரு பேப்பராக இருக்கும். இது 4. இன்னும் 2 நம்மளோட லெபார்ட்ரிஸ். நம்ம இப்போ வரைக்கும் 12th வரைக்குமே நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்டோட சேர்த்தே லேப் பண்ணிடுவோம். இங்கே காலேஜ்லேயே நம்ம 1st 4 இப்போ ஃபிசிக்ஸ்னு எடுத்தால் ஃபிசிக்ஸ்லேயே லேபும் சேர்ந்துரும். ஆனால் 5th 6th லேப் ஒரு தனி பேப்பர், ஒரு ஒரு செமஸ்டரில் 2 லேப் பேப்பர்ஸ் இருக்கும்.
அது எதில் வேணாலும் சார்ந்துக்கலாம். ஒரு தடவை லேப் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கலாம், இன்னொன்று எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டாக இருக்கலாம், அந்த மாதிரி மாறும். ஏழாவது சப்ஜெக்ட் வந்து எஜுகேஷன். ஸோ இங்கே வந்து பிஎஸ்சி பிசிஎம் படிக்கிறவங்க 4 வருஷம் எஜுகேஷன் பண்ணுவாங்க இல்லையா பிஎட்க்கு, நம்ம வந்து அடிஷ்னலாக இந்த 2 வருஷமும் கூட எஜுகேஷன் படிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் ஒன்று படிப்போம், அதாவது 11th 12th. ஏன்னா இந்த கோர்ஸ் நம்ம குவாலிஃபை பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னா நம்ம பிஜிடிக்கு எலிஜிபிள். இப்போ பிஎஸ்சி பிஎட் முடிக்கிறோம் அப்படின்னா பிஜிடிக்கு தான் எலிஜிபிள், அதாவது 6th 10th வரைக்கும் எடுக்கிறது. அதே இப்போ இந்த கோர்ஸ் முடிக்கிறோம் அப்படின்னா நம்ம பிஜிடிக்கு எலிஜிபிள். ஸோ 11th 12th நம்ம கிளாஸ் எடுக்கலாம். ஸோ 11th 12th பசங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த 2 வருஷத்தில் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு செமஸ்டரில் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குமா, இன்னொரு செமஸ்டரில் நம்ம அந்த சப்ஜெக்ட் எப்படி சொல்லிக் கொடுக்கறது, டீச்சிங் ஆஃப் ஃபிசிக்ஸ் இல்லை டீச்சிங் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சிங் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு. அதே மாதிரி அடுத்தது நம்மளோட 6th இயர் அதாவது ஃபைனல் இயரில் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் நமக்கு இருக்க போகிறது இன்னொரு இன்டர்ன்ஷிப். இந்த தடவை நம்மள 11th 12th நடத்துறதுக்கு அனுப்புவாங்க. 11th 12th நம்ம என்ன சப்ஜெக்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம்னா அந்த சப்ஜெக்ட் வந்து போய் நம்ம கிளாஸ் எடுப்போம். அதேமாதிரி லாஸ்ட் செமஸ்டரில் வந்து ரிசர்ச். ஒரு வேளை நம்ம ரிசர்ச் போகணும்னு நினச்சாலும் ரிசர்ச்க்கும் நமக்கு இன்சைட் கொடுக்குறாங்க. ரிசர்ச் இன் ஃபிசிக்ஸ் எஜுகேஷன், ரிசர்ச் இன் மேக்ஸ் எஜுகேஷன், அந்த மாதிரி. ஸோ எஜுகேஷனுக்கும் இவ்வளோ வேல்யூ இருக்குது. கிரெடிட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு ஒரு செமஸ்டர்லேயும் ஃபிசிக்ஸாக இருந்தாலும் கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் மேக்ஸாக இருந்தாலும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா மேக்ஸில் வந்து லேப் கிடையாது, அதனால ஒரு ஒரு பேப்பர்லேயும் ஒரு கிரெடிட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இன்னொன்று, கிரெடிட்னு ஒரு புதுசாக வேர்ட் யூஸ் பண்ணுறேனே அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கணும். கிரெடிட்னா ஒன்றும் இல்லை, அந்த சப்ஜெக்டில் எடுக்கிற மார்க்கை நம்ம எத்தனை மடங்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கிரெடிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போல்லாம் நமக்கு ஜேஇ இருக்குது, நீட் இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி சொல்லப்போனால் 4th 12th படிக்கிறதுக்கு முன்னாடி, இது வரதுக்கு முன்னாடி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கோ இல்லை மெடிக்கல் கவுன்சிலிங்கோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்மளோட மேக்ஸ் மார்க்ஸ், ஃபிசிக்ஸ் மார்க்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க்ஸ், இதே மெடிக்கலுக்கு வேணும்னா பயாலஜி மார்க்ஸ், ஃபிசிக்ஸ் மார்க்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் அப்லோட் பண்ணுவோம்ல. அதில் வந்து மெடிக்கலுக்கு வேணும்னா பயாலஜி மார்க்கு 2 மடங்கு எடுத்துப்பாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 1 மடங்கு தான் எடுப்பாங்க. இதே அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறோன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 1 மடங்கு, மேக்ஸ் 2 மடங்கு எடுத்துப்பாங்க. இதுக்கு பேர் தான் கிரெடிட் வேல்யூ. இங்க நம்ம என்ன பண்றோம்னா மேக்ஸ்க்கு 2 கிரெடிட் கொடுக்குறோம், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு 1 கிரெடிட் கொடுக்குறோம். அந்த மாதிரி இங்க நமக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட்லயும் செமஸ்டர் வைஸே கிரெடிட் வேல்யூ மாறும். இப்போ நம்ம கடைசியா 5th 6th இயர்ல மெயின் சப்ஜெக்ட்ஸ்க்கு 5 4 பேப்பர் இருக்கிறதுனால மேக்ஸ்ல வந்து 5 x 4 20 கிரெடிட் இருக்கும். இதே பிசிக்ஸ்ல 4 x 4 16 கிரெடிட்ஸ், மிச்சருக்கு 4 கிரெடிட்ஸ் லேப் வழியா வரும். ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ். இதையும் தாண்டி உங்களை ஊக்குவிக்கதான் நான் வந்து இத்தனை சீட் இருக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா எல்லாரும் ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதை தவிர ஃபைனல் இயரில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல் இண்டியா ட்ரிப் அதெல்லாம் இருக்குது. இந்த கிளப்ஸ் பற்றி பார்க்கணுன்னாலும் எங்கள் பேட்ச்ல இருந்தே நிறைய பேர் ஜாயின் பண்ணுங்க. இப்போ காஸ்மோஸ் கிளப் இவங்களுக்குலாம் புதுசாக இருக்குது, ஏன்னா ஏற்கனவே ஒரு 3 வருஷம் நடந்துருச்சு, இவங்கெல்லாம் புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஆரம்பிச்சது நான் 1st இயரில் இருக்கிறப்ப. ஸோ நம்மள மாதிரி நீங்கள் நீங்கள் வர்றப்பயே உங்களுக்கு ஒரு துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்களும் அதை ஜாயின் பண்ணி எடுத்து நடத்தலாம். அதனால இதுதான் இருக்கு, ஏற்கனவே இருக்கிறது தான் போகணும், இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் போகணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. இன்னொன்று முக்கியமாக இங்கே கிடைச்ச அனுபவம் நான் என்ன எது சொல்கிறேன்னா, நான் வந்து தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்சு இங்கே ஜாயின் பண்ணேன்னா என்னோட 5 வருஷத்தில் இப்போ என்னால் மற்ற லாங்குவேஜஸும் பேச முடியும். கன்னடா கற்றுக்கிட்டாச்சு, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி எல்லாம் பேச கற்றுக்கிட்டாச்சு. ஸோ இது நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இல்லை. மற்ற ஸ்டேட்ஸுக்கு போயும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக என்னென்னா நம்ம மற்ற ஸ்டேட்ஸ் விசிட் பண்ணலாம். இப்போ வேறு ஏதாவது வேலைக்கு வேறு ஸ்டேட்டுக்கு போகிறோன்னா இப்போ நமக்கு அங்கே ஒரு தெரிஞ்சால் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நிறையா எக்ஸ்போஷர். இதை தவிர லாஸ்ட் இயர் நான் 4th இயரில் இருக்கிறப்ப யுனெஸ்கோ இன்டர்நேஷனல் லெவலில் வந்து எஜுகேஷனில் ICT இன்டிகிரேட்டட் பற்றி ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு இங்கே வந்தாங்க. 2-3 நாள் நடந்துச்சு. அந்தளவுக்கு எக்ஸ்போஷர் இங்கே ஜாஸ்தியாகவே இருக்குது. நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோங்கிறது மட்டும்தான் முக்கியம். அதை தவிர மற்ற எந்த செலிப்ரேஷன்னாலும் ஜென்ரலாக இந்த ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, ஸ்போர்ட்ஸ் டே எல்லாமே நீங்கள் ஸ்கூல்லையும் பார்த்துருப்பீங்க, இங்கேயும் எல்லாமே நடக்கும். எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். அதனால உங்களுக்கு ஆர்கனைசிங் ஸ்கில்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ் அதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இன்னொன்று, ஒரு சந்தேகம் கேட்டிருந்தீங்க கட் ஆஃப் இருக்கான்னு. கட் ஆஃப் கிடையாது. நீங்கள் எவ்வளோ எழுதுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்க் லிஸ்ட் வருது இல்லை, அதில் மேலே இருந்து லைக் செலக்டட் லிஸ்ட், மெரிட் லிஸ்ட் செலக்ட் ஆகும். கட் ஆஃபுங்கிற ஒன்று கிடையாது. அப்புறம் இதை தவிர குவெஸ்டின் பேப்பர்ஸ் எல்லா வெப்சைட்லேயும் நம்ம காலேஜ் வெப்சைட் அதெல்லாம் கிடைக்கும்ல, டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முக்கியமாக இதை சொல்ல வரது வந்து நான் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு, ஏன்னா இங்கிலீஷ் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஊக்குவிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வாங்க. இதை தவிர நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதை தவிர மற்ற கோர்சஸ் வந்து பிஎட், எம்எட். பிஎட் 2 வருஷம், எம்எட் 2 வருஷம். பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு பிஎட் ஜாயின் பண்ணலாம், அதேமாதிரி பிஎட் முடித்தவங்க எம்எட் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் PhD-யும் பண்ணலாம் எஜுகேஷனுக்கு, எஜுகேஷன் ப்ரொஃபஸர்ஸ் கீழே. ஒன்று, இந்த எம்எஸ்சியில் பிஎஸ்சி எட்
பிஎஸ்சி பிஎட் பார்த்தோமா, பிஎஸ்சி பிஎட் பிசிஎம் சிபிசெட் இருக்கு, எம்எஸ்சி எட் இருக்கு. இதுல எம்எஸ்சி எட் பிசிக்ஸ்ன்னு நான் முதல்ல ஆஃப் பண்ணியிருந்தேன்ல ஃபர்ஸ்ட் இயர்ல, அந்த மாதிரி நீங்க எந்த சப்ஜெக்ட் வேணாலும் ஆஃப் பண்ணலாம். ஃபோர் இயர்ஸ் முடிக்கிறப்ப, ஏன்னா நம்ம பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மூணும் படிச்சிருக்கோம், ஃபோர்த் இயர் முடிக்கிறப்ப ஐயோ எனக்கு பிசிக்ஸ் பிடிக்கலையே, இல்லை கஷ்டமா இருக்கு, இல்லை எனக்கு மேக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா, ஃபோர்த் இயர் முடிக்கிறப்ப நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, வேற சப்ஜெக்ட் மாத்திக்கலாம். இப்போ இத்தனை நாலு வருஷமா பிசிக்ஸ்ங்கிற பேர்ல படிச்சுட்டு நம்ம ஃபிஃப்த் சிக்ஸ்த் இயர் கெமிஸ்ட்ரியோ மேக்ஸோ கூட மாத்தி ஆஃப் பண்ணி படிக்கலாம். ஆனால் லேட்டரல் எக்ஸிட் கிடையாது, வேற சப்ஜெக்ட் மாத்திட்டு இங்க படிக்கலாம். அதே மாதிரி பிஎஸ்சி பிஎட் ஜாயின் பண்ணவங்க இங்க எம்எஸ்சி கண்டினியூ பண்ணலாமான்னா அதுவும் பண்ண முடியாது. எம்எஸ்சி எட்டுங்கிறது தனி கோர்ஸ், அதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து சிக்ஸ்த் இயர் வரைக்கும் இங்கதான் படிக்கிறாங்க. எம்எஸ்சி மட்டும் தனியா நம்ம இன்ஸ்டியூட்ல படிக்க முடியாது. இது தவிர இங்க இத்தனை பேர் கேட்டிருக்கீங்க, ஸோ நான் இப்போ ஃபிஃப்த் இயர்னா அடுத்த வருஷம் இங்கதான் இருப்பேன், அதனால அடுத்த வருஷம் உங்களில் யாரையாவது நான் இங்க பாப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க, ஈஸியா தான் இருக்கும். வெயிட்டிங் ஃபார் யூ. கண்டிப்பாலும் காண்டாக்ட் பண்ணி எல்லாருமே இங்கதான் இருப்போம், நீங்க சேர்ற. Okay, thank you students for elaborating your experiences and your courses and syllabus details etc. Thank you very much. Now I think you know the students have a lot of questions. I think we can extend for some more time. Our you know professor Prasad is there, he will be explaining about why we should join in RIE. Okay, he is also our staff advisor. Over to Dr. Prasad. Good evening to all the respected teachers and students who are hearing us from the national reputed institute like RIE Mysore. And my first request, you should not compare any institute with RIE Mysore, because I have completed my MPhil from University of Madras Presidency. There is a great college institute, MCC Madras Christian College, Loyola College. Both are very popular. But what is the speciality of RIE Mysore? RIE Mysore is the regional headquarters of South India plus Lakshadweep and Puducherry. The students who are hearing us, you should not forget that this is an institute founded in the year 1963, August 1st. It means this institute is completing nearly 60 years, 60 years in the field of teacher and teacher education. The students who are sitting here, they are completing their plus two. Up to plus two, it is a question of one admission. After plus two, now you are facing not an admission, that is life. That is the speciality of plus two. 10th standard you have completed, that is a course. 2 years you have completed plus two. But after plus two, your selection is regarding your life. If you wish to become a doctor, you should write a NEET examination and you can join in any of the medical colleges of the country. If you wish to become an engineer, you can write examination and you can fulfill your needs. But if you wish to become a reputed teacher, then RIE Mysore is the best option for you. This is an institute with more than 150 acres of land. See, we can't imagine actually. 150 acres of land in the heart of the city of Mysore, and very beautiful climate. And for your information, I will read the accommodation guest house. The Ganga Hostel, we have 180 rooms. We have Kaveri Hostel, we have 62 rooms. We have Krishna, again 62 rooms. We have Saraswati Hostel for girls, 75 rooms. We have Narmada, 68 rooms. Can you imagine such a facility in any of the institutions of the country? No. Apart from that, once you are writing the CEE, Common Entrance Examination, don't forget it. Tomorrow or day after tomorrow, it will open in the website. You should search CEE. Common Entrance Examination. Once you are fulfilling the examination, you are getting admission here. This is a duty of the institute to give 100%. Please remember, 100% accommodation in the job opportunity in the reputed institutions. Last year, 38 institutions came here for campus selection. And those who are attended campus selection, why it is attended?
some students will not attend a campus selection. They will go for PhD or some other degrees. Those who are interested to get a job, those who are attended here, each and everybody got 1 to 3 appointment letters from the institutes of the country and abroad, including Qatar and Dubai. And we are offering minimum salary in the state, in the country, TGT, 45,000 rupees plus accommodation and free accommodation and food, or 50,000 rupees. For PGTs, minimum 55,000 rupees plus free accommodation and food, or 60,000 rupees. For your kind information, the schools who came from abroad, they are offering 1,25,000 rupees starting salary plus free accommodation. After the successful completion of first year, each and everybody will get a 2.25 lakhs. It will increase up to 4 to 5 lakhs. Can you imagine now a student is completing any degree from any of the institute will get such opportunity? No. Moreover, we have medical centers, we have bank, we have canteen, we have library, we have labs. So my humble request to the people who are already completed through English medium, Tamil medium, from the last 21 years, I am observing what is happening here. Those who are getting admission here and those who are already studying in Tamil medium, that students I am witnessing, the students will sit 1 month inside the classroom. They will speak a few English words. Then next month, they will speak sentences. Finally, after the completion of 6 or 8 months, we can see they are like a Sachin Tendulkars. They will give 6 in English. That is my experience. That is why those who are completed English medium, it is better, good. Those who are not completed their studies through English medium, only Tamil medium, you should not forget it. Recent survey says that 33% of the total civil service admission, it is coming from Tamil Nadu, not coming from bigger families. They are coming from the hard-earned layer of the society. That is why this is a golden opportunity to people who wish to become a best teacher in the country. This is the institute. Please listen, CEE, Common Entrance Examination. Website will open within 2 or 3 days. Just give application and write the examination. Come here and definitely you will come out with colorful feathers. Thank you so much. Yeah, thank you, Dr. Prasad, for elaborating why we should select RIE Mysuru as your educational destination after plus two. With this, we have concluding our information about our RIE. Now it is the time to take up the questions from different model schools of Tamil Nadu. I think Uma Maheshwari is there. Please carry forward for asking the questions from each center. Yes, sir. Thank you, sir. Thank you so much. Students, namalukku webinar last part of discussion la irukrom. So, more louder, please. Yes, sir. So, students, namma last part of discussion la irukrom. Ungalku edhavadhu doubt irukka appadina neenga kekkalam. இது டவுட் வந்து எது ரிலேட்டடா இருந்தா கூட பரவாயில்ல. அபவுட் த கோர்சஸ் இருக்கலாம், இல்லைனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடா இருக்கலாம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஷேர் பண்ணாங்க. ஸோ எது ரிலேட்டடா உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க, அப்படி இல்லைனா நீங்க சேட் பாக்ஸ்ல கூட க்வெஸ்சனை பிளேஸ் பண்ணுங்க. சார், சேட் பாக்ஸ்ல ஒரு க்வெஸ்சன் இருக்கு ஃப்ரம் மதுரை டிஸ்ட்ரிக்ட். நிச்சயமா, நீங்க வந்து இங்க படிச்சு முடிச்ச பிறகு நீங்க தமிழ்நாடு டெட் எந்த ஸ்டேட்ல படிச்சாலும் நீங்க வந்து அங்க போய் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கலாம். அதுல எந்த ஐயமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க வந்து யூஜியில வந்து பிஎஸ்சி பிஎட் பிசிஎம் படிக்கிறீங்க,
எக்ஸல் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. எம்எஸ்சி பிசிக்ஸ்ல முக்கியமாவே நமக்கு பிசிக்ஸ் தானே இருக்கு. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் 4 வருஷத்துலயும் பிசிக்ஸ் இருக்கு. நம்ம ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே ஃபுல் டெடிகேட்டட். எனி டைம் நீங்க எக்ஸ்ட்ராவா என்ன கேட்கணும்னாலும் எனி டைம் யூ கேன் அப்ரோச் தி ப்ரொஃபசர்ஸ். நீங்க போய் எப்பனாலும் கேட்டு உங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். இன்னும் எக்ஸல் பண்ணும், பிசிக்ஸ்லயே ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னாலும் பண்ணலாம். நீங்க எம்எஸ்சி முடிச்சுட்டு நான் டீச்சரா தான் போகணும் அப்படின்னு நான் சொல்லல. டீச்சரா போறதுக்கு இது ரொம்ப நல்ல இன்ஸ்டியூட். ஆனா நீங்க முடிக்கிறப்ப 6 வருஷம் முடிக்கிறப்ப பிசிக்ஸ்ல கரியர் போகணும் அப்படின்னா நீங்க பண்ணலாம். அதுக்கும் என்ட்ரன்ஸ் இருக்கு, நெட் என்ட்ரன்ஸ் எழுதுனா நீங்க பிஹெச்டி பர்சீவ் பண்ணலாம் ஒரு நல்ல காலேஜ்ல. மற்றபடி என்ட்ரன்ஸ் கண்டிப்பா எழுதணும்னு இல்லை, பிஹெச்டி மற்ற காலேஜஸ்லயும் நீங்க அப்ளை பண்ணி எழுதலாம். ஆனா நம்ம காலேஜ் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பிஹெச்டி பண்ண முடியாது, ஒன்லி இன் எஜுகேஷன். பட் நீங்க பிசிக்ஸ் கீழே பிஹெச்டி பண்ணணும்னா அதுல நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, எந்த காலேஜ் வேணாலும் நீங்க பண்ணலாம். ரிசர்ச் பண்ணலாம், நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணலாம். இப்போ புதுசாக பேராசிரியர்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வந்து மைசூர் யூனிவர்சிட்டியில் அவங்க பதிவு செய்த பிறகு நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் முடித்த பிறகு பிஹெச்டி ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸில் பிஹெச்டி பண்ணலாம், முடியும். எஸ் இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே போய் வேணாலும் பிஹெச்டியில் ஃபிசிக்ஸில் ரிசர்ச் பண்ணலாம். க்வெஸ்சன் வந்து கேன் வி ஹேவ் ரிசர்ச் இன் ஃபிசிக்ஸ், கண்டிப்பாக பண்ணலாம். அதாவது இப்போதைக்கு இங்கே வந்து புது ஃபேக்கல்டிஸ் எல்லாம் ஃபிசிக்ஸ்க்கு வந்திருக்காங்க, அதனால இந்த காலேஜ் நம்ம இன்ஸ்டியூட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர் கீழே வரும், அதனால யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணியிருக்காங்க இங்கேயே ஃபிசிக்ஸ் பிஹெச்டி பண்ணுறதுக்கு. அதனால அது சேங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கேயே நீங்கள் ஃபிசிக்ஸ் பிஹெச்டி பண்ணலாம். இப்போதைக்கு அது இல்லை, ஆனால் சீக்கிரம் 1 வருஷத்துல 2 வருஷத்துல அது வந்துடும், சீக்கிரமாக ரிசர்ச் சென்டரவும் ஆகிடும். அதனால ஃபிசிக்ஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக. அதுவும் நீங்கள் இப்போ தானே ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறீங்க, முடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். அடுத்த க்வெஸ்சன் வந்து இஸ் தேர் டீவியேஷன் ஃப்ரம் ரெகுலர் ஃபிசிக்ஸ்? இல்லை, டீவியேஷன் இருக்காது. ஏன்னா முக்கியமாக வந்து நம்ம ஸ்கூலுக்கு தானே சொல்லித்தரப்போகிறோம், அதனால ரெகுலர் ஃபிசிக்ஸ்ல வந்து டீவியேஷன் இருக்காதுன்னு கேட்டுறீங்க. ரொம்ப கிடையாது, எப்படி இருந்தாலும் ஃபிசிக்ஸ்ல எல்லா பிரான்ச்சுமே நீங்கள் படிப்பீங்க, அதனால நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னா எந்த பிரான்ச் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபிசிக்ஸ்ல பேசிக்லேயும் இருக்கும், ஏன்னா நீங்கள் போய் கிளாஸ் எடுக்கணும். ப்ளஸ் எஜுகேஷன், எஜுகேஷன் நீங்க படிப்பீங்க, அது ஒமிட்டட் இல்ல. 5th 6th இயர்லயும் நீங்க எஜுகேஷன் படிப்பீங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து கேன் வி ஸ்டடி பிஎஸ்சி பிஎட் பயோ சயின்ஸ் அண்ட் வாட் ஆர் அதர் சப்ஜெக்ட்ஸ் ஷுட் ஐ டேக்? கேன் வி ஸ்டடி பிஎஸ்சி பிஎட் பயோ சயின்ஸ் அண்ட் வாட் ஆர் அதர் சப்ஜெக்ட் ஷுட் ஐ டேக் வித் பயோ? பிஎஸ்சி பிஎட் பயோ சயின்ஸ்னு ஒன்று கிடையாது, பிஎஸ்சி பிஎட் சிபிசெட் தான் இருக்கு. அதில் உங்களோட மெயின் சப்ஜெக்ட்ஸ் கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ட்ரிபிள் மேஜர், மூணுமே ட்ரிபிள் மேஜர். அது மூணுமே மேஜராக தான் படிப்பீங்க. அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் எந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் எம்எஸ்சி பண்ணலாம். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணலாம், எம்எஸ்சி பாட்னி பண்ணலாம், எம்எஸ்சி ஜுவாலஜி பண்ணலாம். எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோ சயின்ஸ் எதுலனாலும் பண்ணலாம். இந்த மூணு மெயின் சப்ஜெக்ட் சொன்னேன், எதுலனாலும் அதோட இன்டிகிரேட்டட் எதுலனாலும் பண்ணலாம். அடுத்த க்வெஸ்சன் வந்து ஹவ் வி ப்ரிப்பேர் தி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இருந்தது மூணு சப்ஜெக்ட்ஸ். ஒன்று வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி, இங்கிலீஷ் நமக்கு எந்த அளவுக்கு தெரியும், கிராமர், பேசேஜ், நம்ம யூஸ்வலாக நம்ம 11th 12th பேப்பர்ஸில் என்ன இருக்கோ அவ்வளோதான். அடுத்தது வந்து லாஜிக்கல் ரீசனிங், அது நம்ம பேசிக் மேக்ஸ், அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். 6th 10th வரைக்கும் நீங்கள் என்ன மேக்ஸ் படிச்சிங்களோ அது 11th 12th அளவுக்கு டீப் மேக்ஸும் தேவையில்லை, 6th to 10th மேக்ஸ். அடுத்தது மூணாவது சப்ஜெக்ட் டீச்சிங் ஆப்டிடியூட், அது நம்ம நார்மல் டெய்லி லைஃப் க்வெஸ்சன்ஸ் மாதிரி தான் இருக்கும். அப்ளிகேஷன் லெவல், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு கிளாஸ்ல இருக்கீங்க, நீங்கள் ஒரு க்வெஸ்சன் கேட்டு ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு ஆன்சராக தான் இருக்கும். அவங்க கரெக்டாக இதுதான் ஆன்சர்னு இருக்கிறது இல்லை, நீங்கள் 4 ஆப்ஷனையும் பார்த்துட்டு நீங்கள் எது பெஸ்ட்னு சூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்க, அதுலேருந்தே உங்களோட மைண்ட் செட் தெரிஞ்சிடும் இல்லையா. அப்படி தான் அந்த க்வெஸ்சன் டீச்சிங் ஆப்டிடியூட் இருக்கும். மாடல் வெப்சைட்லேயும் மாடல் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் இருக்கு. வெப்சைட் வந்து அரை மைசூர் என்சிஆர்டி ஃபுல் வெப்சைட் மறந்துட்டீங்கனாலும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுங்கன்னா நெட்ல டேரெக்டா என்சிஆர்டி வெப்சைட் இல்ல அரை மைசூர் வெப்சைட்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர வெப்சைட் அதுதான். சிஇஇ வெப்சைட்டும் இருக்கு, சிஇஇ சிஇஇ காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அந்த வெப்சைட்லயும் உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர்ஸ் கிடைக்கும். டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணலாம். ரெஃபரன்ஸ் புக்ஸும் தனியாக இல்லை, எப்படி இருந்தாலும் இந்த மூணு சப்ஜெக்ட்ஸ் தானே, இந்த மூணில் நீங்கள் எதை வேணாலும் ரெஃபரன்ஸ் புக்காக வச்சு படிக்கலாம்.
equivalent to BSc physics. ஆமா, இப்ப நம்ம BSc BEd PCM பண்றோம்னா இட் இஸ் equivalent to BSc physics, BSc chemistry, BSc maths. மூணுமே ட்ரிபிள் மேஜர் முடிக்கிற மாதிரி. இது நம்ம மத்த காலேஜ்ல BSc physics மட்டும் பண்றவங்க அதே டைம்ல இங்க BSc physics, chemistry, maths மூணு முடிச்ச மாதிரி. சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் வாட் இஸ் ஃபீ ஸ்ட்ரக்சர்? ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து பர் செமஸ்டர் 20,000 ருபீஸ் இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம். அடுத்த க்வெஸ்சன் வந்து, ஷல் வி ரைட் டெட் எக்ஸாம் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி கோர்ஸ்? கண்டிப்பாக எழுதலாம், தேர்ட் இயர்லேயே எழுதலாம். நீங்கள் முடிச்சுட்டு தான் எழுதணும்னு இல்லை, நம்ம டெட் எக்ஸாமோட அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னாலும் ஃபைனல் இயர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ நம்ம கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எழுதலாம் டெட் எக்ஸாம். அதே மாதிரி சென்ட்ரல் டெட்டும் இருக்குது, சி டெட்டும் நீங்கள் எழுதலாம் தேர்ட் இயரில் இருந்தே. வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் சாட் பாக்ஸ் இல்ல மைக் ஆன் பண்ணியும் பேசலாம். ஏன் உங்க வாய்ஸ் எல்லாம் கேட்க கூடாதுன்னு இருக்கீங்க சார்? குட் ஈவினிங் சார். சார், ஐ அம் எ டீச்சர் நவ. சார், இட் இஸ் ஆடியபிள் சார்? எஸ் சார், எஸ் சார், யூ ஆர் ஆடியபிள். ஐ அம் எ டீச்சர். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கோர்ஸ் தனியா படிக்கிறதுக்கும் பிஎஸ்சி பிஎட் அங்க ஆர்ஐல பிசிஎம் கோர்ஸ் படிக்கும் போது, இப்ப கெமிஸ்ட்ரியில இங்க தமிழ்நாட்டுல வெறும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அதே சிலபஸ், அதே கண்ட இந்த நம்ம பிஎஸ்சி பிஎட் பிசிஎம்ல கவர் பண்ண முடியுங்களா? பிஎஸ்சி பிசிஎம், பிஎஸ்சி பிஎட் பிசிஎம் படிக்கிறவங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில படிக்கிறவங்களோட அந்த பாடத்துக்கு ஈக்குவலண்டா தான் இருக்கும். அதனால இந்த கோர்ஸ் முடிக்கிறப்ப பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்ச கணக்குக்கு தான் வரும். ஓகே, இப்ப வந்து ஒரு degree is awarded by University of Mysore, so that will be equivalent to with the your state university also, sir. If the syllabus content is 60% or more, same, then they will give equivalence to your BSc chemistry of Tamil Nadu. So there is no problem for continuing for MSc or to become a teacher or to apply for any other programs or jobs. It will be more or less equivalence, sir. One can apply for equivalent certificate also from Mysore University. Okay, okay, sir. If the student getting BSc BEd from RIE, then whether it's equal to which subject, sir? You told in a PCM subject, where regarding in our Tamil Nadu, there is a TNPSC competition exam is there, competitive exam is there. So whether they are taking a PCM as a physics subject or chemistry or or maths, sir. In Tamil Nadu, in how our government considered this course regarding the, not about the teaching subject, regarding the general subject? We got, sir. It will be equivalent to your all courses, sir. Like if you, the student qualify PCM, it will be equivalent to BSc Physics, BSc Chemistry, BSc Mathematics. Sir, this course is approved by our Tamil Nadu government. Here, it will mean. And they can go for PG in any one of these, sir. There is no problem. The equivalents, Mysore University will provide. Okay. Or the institute, we also provide, so that a student can pursue further courses or, job also, where, BSc Physics requirement is there. Our PCM is equivalent to your, BSc Physics. You can add in Tamil, please. கிடையாது. அப்ப இந்த கோர்ஸ் மேடம் இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவ், தமிழ்நாடு டிஎன்பிசியில அப்ளை பண்ணும்போது இதுக்கு வந்து இட் இஸ் ஈக்குவலன்ட், ஈக்குவலன்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவாங்களா? எஸ் எஸ் சக்தி, சக்தி சார். சார், ஐ ஆம் தி கோஆர்டினேட்டர் ஆஃப் கேரளா ஸ்டேட். கேரளா கவர்மெண்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் தே ஆர் ஃபாலோவிங் சிங்கிள் மெயின் கோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் ட்ரிபிள் மெயின் இஸ் நாட் அவைலபிள் இன் கேரளா, பட் வென்எவர் அவர் பீப்பிள் இஸ் அப்ளைங் ஃபார் பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கேரளா, they are asking for equivalent certificate, and Kerala is also approved. This is equivalent to physics, chemistry, mathematics, three subjects. They can apply with the same course that is already approved in South Indian states. Okay, okay, sir. Okay, clear, sir. Clear, sir. Thank you.
thank you sir, thank you very much. After MSc can we write gate exam? அது கண்டிப்பா எழுதலாம். ஆஃப்டர் நீங்க எம்எஸ்சி எட் இங்க கோர்ஸ் முடிச்சுட்டு கேட் எழுதலாம். எனக்கு தெரிஞ்சு அதுவும் ஃபைனல் இயர்லயே நீங்க எழுத ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு க்வெஸ்சன் வந்து ஒரு டீச்சர் கேட்டிருக்காங்க, ஐ எம் அ பிஜிடி, ஷல் ஐ ஜாயின் எனி ரிசர்ச் கோர்சஸ் த்ரூ ஆன்லைன்? இல்ல, பிஹெச்டி இஸ் நாட் ஆஃபர்ட் த்ரூ ஆன்லைன். ஓகே, ஆஸ் பர் யூஜிசி இட் ஹஸ் டு பி எ ரெகுலர் ப்ரோக்ராம். யூ கேன் அப்பியர் ஆஸ் எ பார்ட் டைம் ஆர் எ ஃபுல் டைம், but no, there is no option for of online PhD. If other universities gives also, but it is not approved by UGC, so that you cannot become a faculty of any, you know, higher education institution. வேற ஏதாவது question இருக்கா? எந்த சந்தேகனாலும் கேக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கேளுங்க, சாட் பாக்ஸ்ல க்வெஸ்சன் நீங்க ரைஸ் பண்ணலாம், அப்படி இல்லனா அன்மியூட் பண்ணிட்டு கூட கேட்கலாம். மகேஸ்வரிக்கா, உங்களுக்கு கோஆர்டினேட்டர், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கேட்டுக்கலாம், இல்ல நீங்க போய் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவீங்க. Yeah, so the entire session was so insightful. எனக்கு நிறையவே அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கு இந்த செஷன் மூலமா. சோ ஃபர்தரா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா அப்படினா we will definitely reach you. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கலாம். Thank you, ma'am. Thank you. Yeah, thank you. Yeah, thank you very much. And I will just give to our judge principal. Yeah. Thank you very much, madam, for organizing this, you know, the program in a different way. At least, you know, I think probably it gives a benefit for the student community, at least to know about our institute and what kind of, you know, the prospectus are there for them, particularly in the area of, you know, the teacher education. I think, you know, this is a good opportunity which you have created. I think really, yeah, no, actually I always remember this, you know, 2011, the then Tamil Nadu government constituted one high power committee with the 4 members. One is that time Tamil Nadu teacher education institute vice chancellor Professor Padmanabhan, and Professor Veeramani, he was a registrar of Madras University, and P.N. Muthaya is a retired principal Ramakrishna Vidyalaya College of Education, Coimbatore, and Veerappan was our faculty here, Tamil faculty at that time in the institute. These are, at that time, the Tamil Nadu government had a decision to start 25 arts and science colleges. They want to start the B.Sc. B.Ed. program and the B.A. B.Ed. program. I don't know, they came here with a lot of hopes for the discussion about that, what kind of a infrastructure and human resources that is required for this, you know, course. That would have helped a lot, particularly for this, you know, the student community to start. I think, well, let us hope at least, you know, the in future we may get those kind of a things. But at least, you know, now Puducherry NIT already started this, you know, the 4-year integrated program. Now this first year admissions already over, and the second year now say notification is available. And the Central University of Tamil Nadu, within the state only, just I am mentioning, Central University of Tamil Nadu, they are running this program for the last 7-8 years. It is all India based program. Many people are coming from the different states, including Tamil Nadu also. Now at least, you know, every state is having this particular program. So probably you may get the more opportunities for this, you know, the students to get into this. Yeah, Gandhigram Rural Institute. Yeah, it is in Dindigul. They are having this, you know, earlier they had what is a dual degree program, degree plus B.Ed. Now they switch over to this, you know, the integrated program. So that is also available. I think probably in future there are other universities also may start in these 4-year courses. So thank you for creating this, particularly the Uma Maheshwari madam to initiate a good discussion, you know, this kind of an interaction. But even though it is a little late for all of us, but it is a good program. Thank you very much, sir. Really, I'm grateful to Professor Anil Kumar to take up this, you know, responsibility to coordinate with the state. Dr. Prasad, Dr. Suresh, and my dear students to available for this, you know, the interaction. Thank you very much, madam. Thank you from our side. Thanks to all the state people, particularly for the student community. Convey our best wishes for them. Thank you, madam. Thank you so much, sir. So we would like to thank, behalf of Tamil Nadu School Education Department,
for joining with us. So we would like to thank each one of you for joining with us, sir. So Dr. Vishwanathappa, the principal, Professor Anil Kumar, and Mr. Suresh Kumar, and Dr. Prasad. So thank you very much for joining with us, especially the students who have joined with us, Subiksha, Ranjini, and Inita. So thank you so much for your insightful session. So thank you so much. Thank you. So we will wind up the session, sir. Thank you.